இந்த நாளிலே ஐந்தாம் கனி என்று சொல்லுகிறதான தலைப்பிலே கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் 22-23 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனிகள் 9 ஐந்தாமதை தியானிக்க இருக்கின்றோம். வாசிப்போம் கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஐந்தாவது கனி என்ன பாத்தீங்களா? தயவு, தயவு. ஹல்லேலூயா. கைண்ட்னஸ், கைண்ட்னஸ், தயவு. இந்த 9 கனிகளும் நமக்கு தேவை. நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த 5வது கனி தயவு என்று சொல்லுகிறதை நாம் தியானிக்க போகிறோம். கைண்ட்னஸ் என்று சொல்லுகிறதை நாம் தியானிக்க போகின்றோம். இந்த தயவு என்பதை குறித்து வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக கர்த்தர் நம்மேல் தயவு வைக்கிறதை பற்றி அநேக வசனங்கள் இருக்கிறது. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வரும்போது மனுஷர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு தயவு பாராட்டுகிற நம்மிடத்திலிருந்து தயவு அல்லது தயை என்று சொல்லுகிறதான இந்த கனி வெளிப்பட வேண்டிய அனுபவங்களை குறித்து சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 22:1 பார்க்கிறோம், பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்திலே பொன்னும் வெள்ளியும் மிக விலையேற பெற்றதாய் கருதப்படுகின்றது. இந்த விலையேற பெற்ற பொன்னும் வெள்ளியும் பார்க்கிலும் தயை அல்லது தயவு என்கிற அந்த குணம் மிகவும் விலையேற பெற்றது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 4:32 சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எப்படி மன்னிக்க வேண்டும்? தயவாயிருந்து மன்னிக்க வேண்டும். ஒரு தயவுள்ள இருதயத்தோடு தான் மன்னிக்க முடியும். அதே காரியத்தை கொலோசையர் 3:12-13 ஆகிய 2 வசனங்களில் சொல்லும் பொழுதும் தயவை தரித்து கொண்டு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தயவை தரித்து கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவ அன்பின் ஜீவியம் செய்ய, கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ நமக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு கனி தயவு அல்லது தயை என்று சொல்லுகிறதான இந்த நற்கனி. இந்த கனியை வாழ்வில் தரித்து கொண்டவர்களாக வாழ வேண்டும். இந்த கனி நிறைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். வேத புஸ்தகத்திலிருந்து சில உதாரணங்களை நான் உங்களுக்கு முன்னாக வைத்து அதன் அடிப்படையிலே நாம் யார் யாருக்கு தயை செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவதாக 1 ராஜாக்கள் 2:7 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2:7. கிலேயாத்தியனான பர்சிலாயின் குமாரருக்கு தயை செய்வாயாக, அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ராஜா தன்னுடைய இறுதி காலத்திலே தன் மகனும் சிங்காசனத்தில் அமரப்போகிறவனுமாகிய சாலமோனுக்கு சில ஆலோசனைகளை வழங்கும் பொழுது குறிப்பாக பர்சிலாய் என்கிற ஒரு மனிதனை குறித்து குறிப்பிடுகிறார். இந்த பர்சிலாயுடைய குமாரருக்கு நீ தயை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் என் சொந்த மகனாகிய அப்சலோமுக்கு தப்பி நான் ஓடி போகும் பொழுது இந்த பர்சிலாய் எனக்கு உதவி செய்த மனுஷன். இந்த வார்த்தையை தாவீது சொல்லும் பொழுது பர்சிலாய் உயிரோடு இருந்திருக்க நியாயம் இல்லை. காரணம் தாவீது அப்சலோமுக்கு விரோதமாக அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகும் பொழுதே அந்த மனிதன் மிகுந்த வயதுள்ள மனிதன். ஆனால் அவன் செய்த நற்காரியத்தை பாருங்கள். ஏறக்குறைய தேசமே அப்சலோமை பின்பற்றி செல்லும் பொழுது இந்த தாவீது ராஜா அவனை அந்த தேசத்தையும் விட்டு சிங்காசனத்தையும் விட்டு ஓடி காட்டுக்கு வந்த வேளையிலே அங்கே அவனுக்கு நன்மை செய்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் செய்த நன்மைகளை குறித்து
ரெண்டு சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரையிலான வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மெத்தைகள் மற்றும் வஸ்திரங்கள் மற்றும் அநேக உணவுப் பொருட்களை தாவீதுக்கும் அவனோடு வந்த மக்களுக்கும் கொண்டு வந்து கொடுத்தான். தாவீதும் அவனோடு இருந்த மக்களும் யுத்தத்திலே விடாய்த்தவர்களாக, வழி பிரயாணத்தினாலே மிகவும் இளைத்தவர்களாக, மிகுந்த கஷ்டத்தோடும் பசியோடும் இருந்ததான அந்த வேளையிலே, தேவை நிறைந்த அந்த நேரத்திலே இந்த மனிதன் கேட்காமலே வந்து அவன் இந்த உதவிகளை தாவீதுக்கும் அவனோடு இருந்தவர்களுக்கும் செய்தான். அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்டதான ஒரு விசேஷமான நற்கிரியை தாவீதுக்கு அவன் முந்தின நாட்களில் செய்தபடியினால் இப்பொழுது தாவீது தன் மகனுக்கு சொல்லுகிறான், இந்த பர்சிலாயும் அவனுடைய பிள்ளைகளை நீ மறந்துவிடக்கூடாது, அவர்களுக்கு நீ ஆகாரம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தயை செய்ய வேண்டும் என்று சொன்னான். இங்கே நாம் பார்க்கிற விஷயம், உதவினர்கள் உனக்கு உதவினவர்களுக்கு நீ தயை செய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அன்பானவர்களே, பர்சிலாய் தாவீதுக்கு உதவி செய்தது போல வேண்டிய நேரங்களில் நமக்கு உதவி செய்த எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் நினைவு கூற வேண்டும். சிறு வயதிலே, வாலிபத்திலே, மற்றுள்ள நாட்களிலே, உங்கள் குடும்பம் கஷ்டப்பட்ட நேரங்களிலே உங்களுக்கு உதவி புரிந்த அநேகர் உண்டு. அவர்கள் ஒருவேளை பர்சிலாய் பற்றி தாவீது சொல்லும் பொழுது பர்சிலாய் கடந்து சென்று விட்டான்னு சொன்னேனே, அதுபோல அவர்கள் உலக யாத்திரை முடித்து சென்றிருக்கலாம். ஆனால் அவருடைய பின்சந்ததி இன்றைக்கும் உலகத்தில் உண்டு. அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், தயை செய்ய வேண்டும். உங்களுடைய அந்த கைண்ட்னஸ், அந்த தயவை அவர்களுக்கு நேராக நீங்கள் காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே உங்களை சிலர் படிக்க வைத்திருப்பார்கள். படிக்க வசதி இல்லாத வேளையிலே உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு உதவி செய்திருப்பார்கள். ஒரு படிக்க சீட் வாங்கி கொடுத்திருப்பார்கள், அல்லது ஃபீஸ் கட்ட பண உதவி செய்திருப்பார்கள், ஏதோ ஒரு உதவி செய்திருப்பார்கள், ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பார்கள், இவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பள்ளிக்கூடத்திலே, இந்த கல்லூரியிலே என்று சொல்லி. ஏதோ ஒரு உதவி உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ எந்த நாட்களாயிலும் செய்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் கட்டாயம் அவர்களை மறக்க கூடாது. அவர்களுக்கும் அவருடைய பின் சந்ததிகளுக்கும் எப்பொழுதும் தயை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. காலங்கள் போனாலும் அந்த உதவிகளை மறக்க கூடாது. தாவீது ராஜா அதுக்கு பிறகு எவ்வளவு காலங்கள் போன பிறகும் கூட அவர் அந்த உதவியை மறக்காமல் வைத்து, தான் செய்தது மட்டுமல்ல தன் மகனுக்கும் சொல்லி, நீயும் உன் காலத்தில் அவங்களுக்கு தயவு செய்ய வேண்டும் அப்பா என்று சொன்னதை நாம் பார்க்கின்றோம். சிலர் நீங்கள் கடன் பட்டிருந்ததான வேளையிலே உங்கள் கடன்களுக்கு உதவி செய்திருப்பார்கள், கடன்களை அடைக்க உதவி செய்திருப்பார்கள், சில பேச்சுவார்த்தை செய்து இடைபட்டு சில உதவிகளை உங்களுக்கு செய்திருக்கலாம். பொருளாதாரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டதான நேரங்களிலே உங்களுக்கு பொருள் உதவிகள், பண உதவிகள் பலதும் செய்திருக்கலாம். இவைகளையெல்லாம் மறந்து விடாதிருங்கள். நீங்கள் மறக்கின்ற சுபாவம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் டைரியிலே எழுதி வையுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா சிலருக்கு மறதி சுபாவம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மறதி சுபாவம் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. டைரியில எழுதி வைத்து கொண்டு கவனித்து அப்படிப்பட்டவர்களுக்கு எப்போதும் நாம் தயை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போல இன்னும் அநேக நன்மைகள் செய்திருப்பார்கள். வேலை எடுத்து தந்திருப்பார்கள், ஒரு வேலை வாய்ப்புக்கான தகவலை உங்களுக்கு தந்து உதவி இருப்பார்கள், உங்களை வெளிநாட்டிற்கு கொண்டு சென்று அங்கே ஒரு வேலை எடுத்து தந்திருப்பார்கள், எத்தனையோ முறைகளில் உதவி இருப்பார்கள். உங்கள் விவாகத்துக்காக அவர்கள் ஒரு துப்பு சொல்லி இருப்பார்கள், அல்லது ஒரு அவர்கள் அதை பேசி முடித்து வைத்திருப்பார்கள். இப்படியெல்லாம் உங்கள் விவாகத்தை பற்றி விசாரித்து வரும்பொழுது உங்களை பற்றி நல்ல சாட்சி சொல்லியிருப்பார்கள். இப்படி அநேக நன்மைகள் செய்தவர்கள் உண்டு. உங்களுடைய வீட்டிலே ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் நடக்கும் பொழுது அங்கே வந்து நின்று உழைத்திருப்பார்கள். உங்களுடைய கஷ்டமான நேரத்திலே வரவேண்டியவர்கள் கூட வர முடியாத நிலைகளில் எல்லாம் இப்படிப்பட்ட சிலர் வந்து உங்களுக்கு துணையாக நின்றிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை ஒரு நாளும் மறக்க கூடாது. நம்முடைய தேவன் அதை விரும்புகிறார். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் நற்சாட்சி கொடுக்கும் பொழுது இதெல்லாம் அவருடைய உள்ளத்திலே இருந்திருக்கும். ஹல்லேலூயா. இது தாவீதுடைய உள்ளத்திலே இந்த தயை செய்கிற ஒரு 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 நல்ல குணம் அதிகமாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. அது ரொம்ப சிறப்பு. ஆனபடினால்தான் தாவீது ராஜா அவர் வந்து சிறப்பாக
அரசாளுகை செய்ய முடிந்தது. அவருடைய மக்கள் தலைமுறை தலைமுறையாய் ஆட்சி செய்யும்படி தேவன் வைத்தார். இந்த எல்லா கிருபையும் அவருக்கு தேவன் பாராட்டினது. அவருடைய சில அழகான நற்குணங்கள், அதுல விசேஷமான ஒன்றுதான் நான் இன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற தயவு என்று சொல்லுவது. ஹலலூயா. எனவே இப்படி தயவு பாராட்ட வேண்டும். என்ன உதவிகள் செய்திருந்தார்களோ அதெல்லாம் ஒரு பொழுதும் மறக்காமல் நீங்கள் உதவி செய்யுங்கள். ஹலலூயா. இரண்டாவதாக 2 சாமுவேல் 9 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 9:13. மேவிபோசேத் ராஜாவின் பந்தில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனா இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதினுடைய அரசாட்சியின் ஆரம்ப காலத்திலே அந்த மனிதன் சவுல் குடும்பத்தாருக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்று தேடி கண்டுபிடித்த ஒரு மகன்தான் சவுலுடைய ஒரு பேரன், யோனத்தானுடைய மகன் இந்த மேவிபோசேத் என்று சொல்லுகிற மனிதன். இவன் 2 கால்களும் முடமானவன். ஆனாலும் தாவீது அவனை அரோசிக்காமல் அவனை ஏற்றுக்கொண்டு அவனை தன்னுடைய பந்தியிலே தனக்கு முன்பாக அனுதினமும் சாப்பிடுகிற ஒரு நல்ல நிலையில் அவனை வைத்திருந்தான், தன்னோடு கூட வைத்திருந்தான். ஹல்லேலூயா. இதை நினைக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியம். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாலே இதை இந்த சபையிலே சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் திரும்ப சொல்லுகிறேன். 2 சாமுவேல் 5 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான் தாவீது பாராட்டின இந்த தயை எவ்வளவு பெரியதென்று நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசியுங்கள். குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தான். நல்ல கவனிங்க. தாவீது சியோன் கோட்டையை பிடிக்கிற யுத்தத்திலே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தான், சாலகத்தின் வழியா ஏறி எவன் கோட்டையை பிடிப்பானோ அவன் தான் இனி எனக்கு இராணுவ தலைவனாக இருப்பான். அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், தாவீதின் ஆத்துமா வெறுக்கிற சப்பாணிகளையும் குருடர்களையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்ப பாருங்க, இதுல ஏன் ஸ்பெஷலா இப்படி சொல்லுகிறான்? இதை சாதாரண இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்தால் இந்த மாற்றுத்திறனாளிகளை தாவீது வெறுக்கிறவராய் இருக்கிறாரு என்று நமக்கு தோன்றும். ஆனால் உண்மை விஷயம் என்னவென்று காரணம் 6 வசனத்தில் இருக்கிறது. 6 வசனம் வாசிப்போம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஸ்தோத்திரம். சியோன் கோட்டை பிடிக்க போகும் பொழுது தாவீதை ரொம்ப ஏளனமாக அவர்கள் பேசின வார்த்தை, இந்த சியோன் கோட்டை நீ பிடிக்க போகிறதில்லை, அங்க இருக்கிற அந்த குருடர்களும் சப்பானிகளுமே உன்னை என்ன செய்து போடுவார்கள், துரத்தி விடுவார்கள். அதனால் தான் தாவீதுக்கு அவர்கள் மேல் ஒரு கோபம் வந்தது. பாருங்கள், குருடரும் சப்பானிகளும் என்ன செய்வார்களோ தெரியல, எபூசியர் யுத்தம் பண்ணதுக்கு நிற்கிறார்கள், ஆனால் அந்த கோட்டையை தாவீது பிடிக்க போகிறான். ஒரு வார்த்தை வந்தது, உன்னை குருடரும் சப்பானிகளுமே துரத்தி போடுவாங்க, நீ பிடிக்க மாட்டாய். உடனே இவருக்கு ஒரு கோபம் வந்தது, ஒரு பெரிய அறிக்கை விட்டார். நீங்கள் எவன் இந்த குருடரும் சப்பானிகளை தாவீது வெறுக்கிறான், தாவீதின் ஆத்மா வெறுக்கிற இந்த மக்களை எல்லாம் முறியடித்து யார் கோட்டையை பிடிப்பான் என்று சொல்லி ஒரு சவாலை வைத்தான். இதனால் அந்த வசனத்தின் இறுதி பகுதியிலே சொல்லி இருக்கிறது, அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஒரு பேச்சு பரவலா இருக்கிறது, சப்பானிகளையும் குருடர்களையும் தாவீது ராஜா வெறுக்கிறார், தாவீது ராஜா வெறுக்கிறார் என்கிற ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் இந்த 5 அதிகாரத்துக்கும் நாம் முதலாம் வாசித்த 9 அதிகாரத்துக்கும் எவ்வளவுதான் தூரம் இருக்கிறது என்று பாருங்கள். அவ்வளவு அந்த குறுகின காலகட்டத்துக்குள்ளாக, தாவீது அரியணையில் ஏறின குறுகின காலத்துக்குள்ளே உள்ளாகவே இந்த சவுல் குடும்பத்தில் உள்ள மேவிபோசேத் மேல் தாவீது இரக்கம் பாராட்டி அவனை கொண்டு வந்து தனக்கு முன்பாக டெய்லி அவன் சாப்பிடுகிற டேபிள்ல அவனை உட்கார்ந்து சாப்பிடும்படி அவனுக்கு அனுகிரகம் செய்தான். அல்லேலூயா. எனவே இப்பொழுது நமக்கு ஒன்று கிளியர் ஆகிறது, தாவீது ராஜா உடல் ஊனமுற்றவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரானவர் அல்ல. அல்லேலூயா.
அவர் அன்றைக்கு அந்த ஒரு சூழ்நிலையினால் தான் அந்த ஒரு வார்த்தை பேசினாரே ஒழிய அவர் இவர்களுக்கு எதிரானவர் அல்ல. ஆகவே இன்றைக்கு இந்த உடல் ஊனமுற்ற நிலையில் ரெண்டு கால்களும் இல்லாத நிலையில் வந்திருக்கிற அந்த மேவி போசேத்துக்கு தாவீது ராஜா தயை செய்தார். ஹல்லேலூயா. எனவே நான் இங்கு சொல்ல வருவது என்னவென்றால், மாற்றுத் திறனாளிகள் அவர்களுக்கு நாம் தயை செய்யும்படி அழைக்கப்படுகின்றோம். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்றவர்களுக்கு அழைக்கப்படும்படி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு உலகத்திலே பல கஷ்டங்கள், சரீர கஷ்டங்களோடு வாழுகிறார்கள். நமக்கு ரெண்டு கைகள் இருக்கிறது, ஆனால் ரெண்டு கைகளும் சரியாய் வேலை செய்யாத மக்கள் இருக்கிறார்களே. ரெண்டு கால்கள் நமக்கு இருக்கிறது, எங்கு வேண்டுமானாலும் போகிறோம் வருகிறோம். தங்கள் சொந்த காலினால் நடக்க முடியாத மக்கள் இருக்கிறார்களே. நமக்கு கண் பார்வை இருக்கிறது, எல்லாம் பார்க்கிறோம், ஆனால் தங்கள் கண் பார்வை இல்லாத மக்கள் எவ்வளவு இருக்கிறார்கள். இப்படியே நீங்கள் நினைத்து பாருங்கள். நமக்கு ஆண்டோர் கிருபையாய் உச்சம் தலமுத உள்ளம் கால் வரை எல்லா அவயவங்களும் நன்றாய் செயல்படுகிற பருவத்திலே அழகாய் தந்திருக்கிறார். ஆனால் இந்த அவயவங்களில் குறைகள், குன்றினவர்கள், செயல் இல்லாதவர்களாக கஷ்டப்படுகிற மக்கள், அவர்களை ஒருவரும் அருவறுக்க கூடாது, அவரை ஒருவரும் இரண்டாம் தரமான ஒரு நிலையில் பார்க்க கூடாது. அவர்களை எல்லாம் நம்முடைய தேவன் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது அவர்கள் செய்த குற்றமோ, இவர்கள் பெற்றோர் செய்த குற்றமோ என்று அன்றைக்கு இயேசுவின் காலத்திலே கேட்டார்களே, அதுபோல நாம கேட்க கூடாது. அல்லேலூயா. இது அவர்கள் செய்த குற்றமும் அல்ல, அவர்கள் பெற்றோர் செய்த குற்றமும் அல்ல. தேவன் அவர்களை இப்படி படைத்திருக்கிறாரு, தேவன் தானே படைத்தார். அவர்களை நாம் நேசிக்க வேண்டும், தயவாராட்ட வேண்டும் என்ற மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் உள்ளங்களை சோதித்து பாருங்கள். இப்படிப்பட்ட மக்களை பார்க்கும் பொழுது உங்கள் உள்ளம் நேசிக்கிறதா? உங்கள் உள்ளம் அவர்களை மதிக்கிறதா? அவர்களுக்கு உரிய கனத்தை நீங்கள் கொடுக்கிறீர்களா? அல்லது வித்தியாசமான ஒரு சிந்தை உங்களுடைய உள்ளத்திலே அவர்களை பார்க்கும் பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறதா? கிறிஸ்துவின் சாட்சிகளே, உங்கள் உள்ளங்களை இப்படிப்பட்ட காரியங்கள் அற சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களை இந்த காரியத்திலே கவனித்து பார்க்கும் பொழுது அவர் பிரியப்படத்தக்கதாக இவ்விதமான எல்லா மக்களையும் நீங்கள் நேசிக்கிறவர்களாய் அவர்களுக்கு தயை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களை சிலர் கிண்டல் பண்ணுவார்கள், அறியாமல் ஏதோ வார்த்தைகளை பேசி கிண்டல் பண்ணுவார்கள். சாதா இருக்கிறவர் மக்களுக்கு அந்த கிண்டல் வார்த்தையை சொன்னா பெருசா அவர்களுக்கு நோகாது, ஆனா பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு அதே வார்த்தையை சொன்னா அவர்களுக்கு அதிகமாக அது என்ன செய்யும், வேதனையை கொடுக்கும். இதை பேசுகிறவர்கள் கவனிக்கிறது இல்லை, ஏன்னா அவங்களுடைய வேதனை என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்க இவங்களுடைய நிலைமையில் இருந்து கொண்டு வாயில் வந்ததை பேசுவார்கள். அதனால் அவர்கள் மிக காயப்படுவார்கள். அவர்கள் காயப்பட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அது கிண்டல் செய்த மனிதனுக்கு மிக தீமையாக நடக்கும். காரணம் என்னவென்றால், கர்த்தர் அவருடைய கண்ணீருக்கு அதிக விலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு எல்லா உறுப்புகளும் இருக்கிறது, ஆனா அவனுக்கு அது இல்லை. நீ அவனை போய் இப்படி பரியாசம் பண்ணினாயா, அவனை அடித்தாயா, அவனை துன்புறுத்தினாயா என்று சொல்லி அவனை படைத்த, அவளை படைத்த சிருஷ்டிகர் உனக்கு விரோதமாக வரக்கூடும். அல்லேலூயா. எனவே நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கிண்டல் செய்யக்கூடாது, தாழ்வாக நினைக்க கூடாது. அவர்களுக்கு சரீர பிரகாரமான உதவிகள் தேவைப்படும் பொழுது அந்த உதவிகளை செய்ய நாம் தயங்க கூடாது. அவளை ஒரு ரோடை கடத்தி விட வேண்டுமா, அல்லது அவர்களுக்கு ஒரு பொருளை எடுத்து கொடுக்க வேண்டுமா, ஒரு வழியை காட்ட வேண்டுமா, ஏதோ ஒரு உதவி தேவைப்படும் பொழுது அவங்களுக்கு போய் உதவி செய்துட்டு இருக்கிறது எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாக, இந்த மாதிரி மனசை வச்சுக்கிட்டு அந்த ஆசாரியனும் லேவியனும் விலகி போனது போல நாம் விலகி போக கூடாது. அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், அது தேவனுக்கு மிகவும் பிரியமானது. ஆகவே பிசிக்கல் ஹெல்ப் செய்யணும், சில உபகரணங்களை வாங்கி கொடுக்கலாம். இப்படி டெய்லி கஷ்டப்பட்டுட்டு போறாங்களே, இந்த ஐயா கண்ணு தெரியாம ரோட்ல இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இப்ப எல்லாம் அதுக்கு சில உபகரணங்கள் வந்திருக்கிறது, அவளுக்கு ஏற்ற ஒரு ஸ்டிக் வந்திருக்கிறது, எனக்கு அதுல ரொம்ப டீட்டெயில் தெரியாவிட்டாலும் அதை வைத்து அவர் கொஞ்சம் சென்ஸ் பண்ணி போக முடியும். அப்போ நம்ம எவ்வளோ நாள் அந்த ஆளை பார்க்குறோம், அவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வாங்கி, அந்த மாதிரி ஒரு ஒரு கைத்தடி அதை வாங்கி நம்ம கொடுத்தோம்னா எவ்வளவு உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. காது கேட்காதவர்கள் இருக்கிறார்கள், ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள்,
ஆனால் சிலருக்கெல்லாம் ஒரு அந்த ஹியரிங் மெஷின் ஒன்று இருக்கிறது அதை போடும் பொழுது ஓரளவுக்கு அவர்களுக்கு கேட்கிறது அரைகுறையாய் கேட்கிறவர்களுக்கு ஓரளவு கேட்கிறது அப்படியாக ஒரு உதவியை செய்தால் காலமெல்லாம் அவர்களுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்குமே இப்படி अनेक உதவிகள் சிலருக்கு கையில தள்ளி கொண்டு போகக்கூடிய ஒரு வண்டி இருக்கிறது ஸ்கூட்டர் அந்த நான்கு பைதா உள்ள ஸ்கூட்டர் இருக்கிறது இது மாதிரி சில காரியங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த மாதிரி நாம் தினந்தோறும் பார்க்கிறோம் இப்படி ஒரு நபர் கஷ்டப்படுகிறார் அவளுக்காக நாம் ஜெபிக்கிறோம் அது மட்டுமல்ல ஏன் நாம் ஒரு நற்கிரியை நம்முடைய குடும்பத்தின் சார்பிலே அவர்களுக்கு செய்ய கூடாது ஹalleluya இதுதான் அந்த தயை செய்வது தயை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்றால் அந்த தயை காண்பிக்க வேண்டும் அன்பு இருக்குன்னு சொன்னா அன்பு காண்பிக்கணும் தயை இருக்குன்னு சொன்னா தயை என்ன செய்ய வேண்டும் காண்பிக்கணும் ஹalleluya உங்கள் குடும்பத்தின் சார்பாக அல்லது உங்கள் நண்பர்கள் ஒரு சிலர் சேர்ந்து பேசி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஷேர் பண்ணி ஒரு உதவியை செய்தா அவங்களுக்கு அது பேருதவியாக இருக்கும் ஹalleluya கால் முடியல ஆனா கையினால வேலை செய்ய முடிகிறது அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் முந்தின காலங்கள்ல அந்த மெஷின் வந்து கால்ல மிதிச்சு தான் தையல் மெஷின் இப்போலாம் அப்படி இல்ல எலக்ட்ரிக் மெஷின் இருக்குது கையிலே பண்ணுகிறது இருக்குது ஏன் அப்படி ஒன்றை வாங்கி கொடுத்தால் அந்த கால் நடக்க முடியாத அந்த பெண்மணி வீட்டில் இருந்த வண்ணமே சில தையல்களை தைத்து அவர்களுடைய ஆகாரத்துக்கும் அவர்களுடைய காரியத்துக்கும் உள்ள பணத்தை சம்பாதித்து கொள்ள முடியுமே ஹalleluya என்றைக்கும் அவர்கள் அடுத்த ஆளுடைய உதவியை நாடிக்கொண்டிருக்கிற நிலைமை மாறி நாம் செய்கின்ற இந்த உதவியினாலே அவர்களே அவர்களுடைய காரியத்தை பார்த்து கொள்வார்கள் இப்படியெல்லாம் ஒவ்வொரு நிலைகளில் இருக்கிறவர்களுக்கு சில உதவிகள் சில உபகரணங்களை நாம் வாங்கி கொடுக்கும் பொழுது அது அவர்களுக்கு பிரயோஜனப்படும் ஹalleluya எனவே கொஞ்சம் சிந்தியுங்கள் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தயை செய்கிறவர் அவர் தம்மையே இந்தளித்து தயை செய்தவர் அந்த வள்ளல் பெருமானுடைய சீடர்கள் என்று நம்மை சொல்லிக் கொண்டு நாம் இருக்கும் பொழுது நம்மிடத்தில் என்ன தயை வெளிப்படுகிறது அதை பரலோகம் பார்க்க ஆசைப்படுகிறது பூலோகமும் அதைத்தான் கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் தேடிக் கொண்டிருக்கிறது ஏழைகள் கஷ்டப்படுகிறவர்களும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் எதிர்பார்க்கிறார்கள் ஹalleluya இதை மறந்து விட கூடாது ஆகவே நாம் எப்பொழுதும் நமது காரியம் என்கிற நினைவை விட்டு இல்லாத மக்களை குறித்த நினைவுகளுக்கு வருவோம் இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் தயை செய்ய வேண்டும் ஹalleluya ஸ்தோத்திரம் மூன்றாவதாக நீதிமொழிகள் 14 ஆம் அதிகாரம் 31 ஆம் வசனத்தை வாசிக்கலாம் 14:31 தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் தரித்திரருக்கு தயை செய்கிறவன் அவரை அதாவது அவனை உண்டாக்கினவரை கனம் பண்ணுகிறான் ஹalleluya கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஹalleluya அன்பானவர்களே நம்மில் अनेகர் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதுபோல எனக்கும் செய்யும் என்று அடிக்கடி நாம ஜெபிக்கிறது உண்டு அப்போ என்னை கனம் பண்ணுகிறதா தேவனை கனம் பண்ணுகிறவர்களை தேவனும் கனம் பண்ண வேண்டும் என்று அந்த வசனத்தின்படி நாம் கேட்கிறோம் இங்கே வசனம் சொல்லுகிறது நீ தரித்திரருக்கு தயை செய்தால் என்னை கனப்படுத்துகிறாய் ஹalleluya அப்ப நாம் தேவனை கனப்படுத்துவது எப்படி இந்த தரித்திரர்கள் இல்லாதவர்கள் ஏழைகள் அவர்களுக்கு தயை செய்யும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் நீ என்ன என்ன செய்கிறாய் இப்போ கனம் பண்ணுகிறாய் ஹalleluya அதாவது நான் அதை இப்படி நினைக்கிறேன் இந்த தரித்திரர்கள் எல்லாரும் நம்முடைய தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் ஹalleluya அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே ஏழை தரித்திரத்துக்குள் ஆகி விட்டார்கள் இப்போ நாம அவர்களுக்கு நேராக நம்ம போகும் பொழுது அவர்களுக்கு ஒரு தயை செய்ய வேண்டிய இடத்துல தயை செய்யாம போனோம்னா அது கர்த்தர் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறார் நான் உண்டாக்கின என்னுடைய பிள்ளை இவன் நல்லா இருக்கான் அவன் கஷ்டப்படுறான் ஆனா அந்த கஷ்டப்படுறவனை பார்த்த பிறகும் இவன் தயை செய்யாம போயிட்டே இருக்கிறான் அப்ப இவன் அவனை புறக்கணிக்கிறான் அவனை படைத்த என்னையும் இவன் புறக்கணிக்கிறான் ஆமென் அப்படித்தான் தேவன் எடுக்கிறார் அதனாலதான் கர்த்தர் இந்த வசனத்துல எழுதி வைத்திருக்கிறார் இப்படி தரித்திரருக்கு தயை செய்கிறவன் என்னை கனம் பண்ணுகிறான் ஹalleluya உங்கள் வீடு தேடி ஒரு
தரித்திரமான நபர் வந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய தயையை செய்யுங்கள் அவர்களை எதாயிலும் பேசி அனுப்பாதிருங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவள் செய்ய வேண்டிய தயையை கட்டாயம் செய்ய வேண்டும் அல்லேலூயா இதை பேசும் பொழுது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறது வெட்கமில்லாமல் சிலருடைய பிரயோஜனத்துக்காக அதை சொல்லும்படி விரும்புகிறேன் என்னுடைய சின்ன பருவத்திலே எங்கள் வீட்டிலே அநேகர் வருவார்கள் ஐயா பிச்சை போடுங்க என்று சொல்லி கேட்டு பலர் வருவார்கள் ஒரு மனிதன் வருவார் அவருக்கு வந்து இது மாதிரி ஒரு பெரிய கட்டி இருக்கும் இங்க பெருசா இருக்கும் அது அப்படியே வெளியே பெருசா இருக்கும் ஒரு சாக்கு மூடைய சுமந்து கொண்டு வருவார் இந்த சாக்கு மூடையில தான் அவருடைய எல்லாமே இருக்கும் அது கொண்டு எங்கேயாவது ஒரு ஜங்ஷன்ல போட்டு அதுல இருந்து துணி எடுத்து போட்டு விரிச்சு படுத்துக்குவாரு திரும்ப அதை தூக்கிட்டு அப்படியே நடப்பார் இதே அவருடைய வாழ்க்கை வாரத்துக்கு ஒரு காலோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு காலோ வருவார்னு நினைக்கிறேன் வந்துட்டே இருப்பார் ஒரு நாள் இந்த சின்ன பையன் எனக்கு அந்த துடுக்கல இவர்கிட்ட நான் சொன்னேன் வீட்டுல ஆள் இல்ல அந்த ஆள் நம்புறது இல்ல கடைசியில எனக்கும் அவருக்கும் அவர் பேசி பேசி வாக்குவாதம் வந்துச்சு கடைசியில சண்டை போட ஆரம்பிச்சேன் அவர்கிட்ட அவரை போ நீ என்று சொல்லி வரட்டுனேன் சத்தம் போட்டோம்னா அந்த மனுஷன் கடைசியில கடுமையான சாபங்களை போட்டு விட்டு போய்விட்டார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நானும் அதை மறந்து விட்டேன் ஆனா ஒரு 25 வருட காலங்கள் என்னுடைய கழுத்திலே ஒரு கட்டி இருக்கும் பொழுதுதான் அடிக்கடி அதை சிந்திப்பேன் ஆண்டவரிடத்துல எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் அந்த மனுஷன் மரித்து போயிருப்பாரா இருக்கலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர்கிட்ட எத்தனையோ முறை நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப பாருங்கள் நாம் தரித்திரரை கனம் பண்ண வேண்டும் தயை செய்ய வேண்டும் அல்லேலூயா நம்ம நம்முடைய துடுக்குத்தனத்தை காட்டினால் அது கர்த்தருக்கு பிரியம் அல்ல ஆமென் நம்முடைய பணபலத்தை காட்டினால் அது கர்த்தருக்கு பிரியம் அல்ல நாம் பெரிய ஆட்களாக இருக்கலாம் சில சொல்வார்கள் இப்பதான் இது ஃப்ளோரல் தரையெல்லாம் நல்லா நான் தொடச்சு போட்டேன் இங்க வந்து உட்கார்ந்துட்டியா போ வெளியே வீட்டுக்கு வெளியே நில்லு அப்படின்னு சொல்லுவார்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அவள் தெரியாதனமா வந்து உட்கார்ந்தார்கள் அதை வேணா ஒருக்கா கூட நீங்க கிளீன் பண்ணிட்டு போங்க ஆனா அந்த மாதிரிப்பட்ட எந்த வார்த்தையும் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது ஆனா சிலர் ரொம்ப தொல்லையும் கொடுக்கிறார்கள் நான் இல்லைன்னு சொல்லல ரொம்ப தொல்லை கொடுப்பார்கள் நம்ம உள்ளதை கொடுத்தா அதை வாங்கிட்டு போக மாட்டாங்க அங்க இருந்து ஊரே சத்தம் போட்டு ஊரை கலைச்சி அதை குடுப்பியா இதை குடுப்பியா இவ்வளவுதான் குடிப்பியா அப்படின்னு சொல்லி பேசுறவெல்லாம் இருக்காங்க இருந்தாலும் நம்ம மனசாட்சிக்கு உள்ளதை சந்தோஷமா என்ன செஞ்சிடணும் கொடுத்துடணும் அதுக்கு பிறகு அவர் பேசிட்டு போட்டோம் அது நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா அந்த பேச்ச கை நீட்டி வாங்க காரணர்களாக நாம செயல்பட்டுறக்கூடாது அல்லேலூயா அதை மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் தரித்திரருக்கு எப்பொழுதும் தயை செய்யுங்கள் குறிப்பாய் பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாம் இந்த வார்த்தையை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பொழுதும் எந்த ஒரு தரித்திரமான ஏழையான ஆளை பார்த்தாலும் அவங்கள ரொம்ப கீழ்த்தரமா நினைக்காதீங்க இல் ட்ரீட் பண்ணாதீங்க அவங்கள கஷ்டமா வித்தியாசமா அவங்களை நடத்தாதிருங்கள் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் நீ அவர்களை கனம் பண்ணினால் தயை செய்தால் நீ அவர்களுக்கு தயை செய்தால் நீ கர்த்தரை கனம் பண்ணுகிறாய் அல்லேலூயா நீ கர்த்தரை கனம் பண்ணினால் கர்த்தர் உன்னை கனம் பண்ணாமல் இருப்பாரா பிரைஸ் தி லார்ட் நீங்க கூட பெரியவர்கள் கூட சிந்தித்து பாருங்க உங்க முந்தின காலங்கள்ல இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருப்பீங்கன்னா ஆண்டவர்ட்ட நல்ல மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு உங்க பொருளாதாரத்தில் இருக்கிற நெருக்கடிகளை மாற்றி தர முடியும் அல்லேலூயா யாருக்கு தெரியும் சிலவேளை உங்க பொருளாதாரத்தில் இருக்கிற நெருக்கடி இதன் காரணமாக இருக்கலாமே அல்லது வேற ஏதாவது ஒரு கஷ்டம் இன்னைக்கு வந்திருக்கு அது விடுதலையே இல்லாம நாட்கள் வருஷங்கள் போய்கொண்டிருக்கிறது என்றால் கொஞ்சம் பழைய வாழ்க்கைகளை சிந்தித்து பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு மட்டுமல்ல அந்த காரியத்துல திருந்தி கொள்ளுங்க திரும்ப திரும்ப அந்த தப்பை செய்யாதீங்க ஆண்டவர் சமூகத்திலே அந்த மன்னிப்பையும் அந்த சீர்திருத்தத்தையும் நாம் அடைந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக கட்டுகள் அவிழ்க்கப்படும் அல்லேலூயா தரித்திரருக்கு தயை செய்கிறவன் அவனை உண்டாக்கினவரை கனம் பண்ணுகிறான் அல்லேலூயா இந்த வசனம் அப்படியே முத்திரவெட்டாக உங்கள் இருதயங்கள் என்ன செய்யட்டும் பொறிக்கப்படட்டும் எந்த ஒரு தரித்திரன் உடனே நம்ம சிலவளை காரணம் சொல்லுவோம் இவன் குடிச்சு தரித்திரராயிருக்கிறான் குடிச்சு குடிச்சு அழிச்சிருக்கான் இப்ப இங்க வந்து நிக்கிறான் நான் இவனுக்கு என்ன செய்ய முடியும் அப்படியெல்லாம் நீங்க பேச வேண்டிய தேவையில்லை அவர் குடித்ததையும் அவர் மோசமா நடந்ததையும் அவர் வந்து என்ன தப்பு செஞ்சாலும் அதை அவரை உண்டாக்கின கர்த்தர் என்ன செஞ்சு கொள்ளட்டும் பார்த்து கொள்ளட்டும் அது கர்த்தருடைய வேலை நாம நியாயாதிபதிகள் அல்ல நாம் அவரை நியாயம் தீர்க்க போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வாசல்ல தேடி வந்தார்
உள்ளதை கொடுத்து அனுப்பி வைப்போம். அல்லேலூயா. இதுதான் நாம செய்ய வேண்டியது. ஒரு தயை செய்கிற ஒரு உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு சம்பவம் எனக்கு நினைவு வருகிறது. கடைகள்ல போய் இப்படியே நிப்பாங்க, வரிசையா போவாங்க. இந்த யாசிக்கிறவர்கள் கடைகள்ல போய் ஐயா ஐயான்னு சொல்லுவாங்க. ஒரு சமயம் நான் பார்த்திருக்கேன், நான் வழக்கமா சின்ன வயசுல போற ஒரு கடை, சர்பத்தெல்லாம் கலக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு அப்படியே என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி ஏதோ தூக்கி வீசிடுவாரு. சர்பத்து கலக்கின தண்ணி, அந்த பேசின்ல இருக்க தண்ணியை தூக்கி ஆளுகளுக்கு மேலோடி ஊத்தி விட்டுருவாரு. பாருங்க இதெல்லாம் எவ்வளவு தப்பு. அவருக்கு இருக்குதா கொடுக்கணும், இல்லைன்னா பரவாயானா சொல்லி விட்டுருக்கலாம். இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. சிலர் இப்படி செய்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு உபத்திரவமா இருந்தாலும் கொஞ்சம் இந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க. காரணம், அவர்களை உண்டாக்கினவர் அவர்களுக்காக பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் எழுதி தந்திருக்கிறார், பரிசுத்த வேத எழுத்துக்கள்ல எழுதி தந்திருக்கிறார், தரித்திரருக்கு தயை செய்கிறவன் அவனை உண்டாக்கினவரை கனம் பண்ணுகிறான். அல்லேலூயா. இதை நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, மத்தேயு 25:34-40 நமக்கு பழக்கமான வசனம். ஆண்டவர் சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டு வலது பக்கம் இடது பக்கமாக செம்மறியாடுகளை வெள்ளாடுகளை பிரித்து நிறுத்தி பேசும் பொழுது என்ன சொல்லுகிறார்? அந்த அவர்கள் அந்த வெள்ளாட்டு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், நீங்க எனக்கு வஸ்திரம் தரல, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு ஆகாரம் தரவில்லை என்று வரிசையாய் அடுக்குகிறார். அதை மட்டும் வாசியுங்கள். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். ஓகே, இது செம்மறியாடுகளுக்கு சொல்லுகிறது. வாசிப்போம். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வந்த வேளையிலே பார்க்க வந்தவர்கள். அதனால கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யுங்கள்? பிரவேசியுங்கள். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பார்த்தீர்களா? அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஏழை எளிய ஜனங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறார், பாராட்டுகிறார். அவர் தன்னுடைய ராஜ்யத்தை இப்படிப்பட்டவர்களுக்காக திறந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. எனவே நாம் தேவ பிள்ளைகள், தேவ ராஜ்யத்துக்காக ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருக்காக ஜீவிக்கிற இயேசுவின் சீடர்கள், கட்டாயமாக இந்த அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்தாக வேண்டும். அல்லேலூயா. இவர்கள் மேல் தயை பாராட்டணும். வியாதியா இருக்கிறார்களா? கட்டுகளுக்குள் இருக்கிறார்களா? வேதனைக்குள் இருக்கிறார்களா? அவர்கள் வஸ்திரம் இல்லாம இருக்கிறாங்களா? சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்களா? இவங்களுக்காக நாம் தயை செய்கிற ஒரு உள்ளம் நமக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், பாராட்டுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவும் இதற்காக வேண்டிதான் ஒரு ஏழை ரூபத்திலே இந்த உலகத்திலே வந்தார். அவர் நினைத்தால் பெரிய மகாராஜனாக இந்த உலகத்திலே அவர் வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ராஜா குடும்பத்திலே இயேசு பிறந்திருக்கலாம். ஆனால் ஒரு எளிய ஒரு குடும்பத்திலே அவர் பிறந்தார். பிறக்க கூட இடம் இல்ல, மாட்டு தொழுவிலே கிடத்தப்பட்டிருந்தார், புல்லணையிலே படுத்திருந்தார். எவ்வளவு சங்கடமான ஒரு நிலை. ஏனென்றால் எல்லா ஏழைகளும் என்னிடத்தில் வர வேண்டும், நான் ஏழைகளும் தொடக்கூடியவனா, அல்லது ஏழைகளும் வந்து சந்திக்கக்கூடிய ஆளா இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இவ்வளவு தாழ்த்தினார். எல்லா நிலையிலும் இயேசு தம்மை தாழ்த்தி ஏழைகளின் ஒரு பங்காளராக, ஏழைகளுக்கு தயவு செய்கிறவராக அவர் எப்பொழுதும் வாழ்ந்தார். அவர் தன்னுடைய ஊழியத்தை பற்றி சொல்லும் பொழுதும், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர் என்னை ஏவுகிறார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப தரித்திரருக்கு சுவிசேஷம் வேண்டும், மிக முக்கியமாய். ஐஸ்வர்யவான்களுக்கு தேவன் எதிரி அல்ல, ஆனால் தரித்திரர், இந்த உலகத்திலே ஒன்றுமில்லாம கஷ்டப்படுற பிள்ளைகள், அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், அவங்க வாழ்க்கையை எல்லா பகுதியிலும் மேம்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் உள்ளம் கொண்டவராக இருந்தார். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, அந்த இயேசு சென்ற பாதையிலே நாமும் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தரித்திரருக்கு தயவு செய்ய வேண்டும். நம்முடைய செலவுகளிலே கொஞ்சம் குறைத்து தரித்திரருக்கு கொடுத்தால் அது இயேசு மிகவும் பிரியப்படுவார். நமக்கென்று வைத்திருக்கிறதில் ஒரு பகுதியை எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்தால்
அவர் மிகவும் பிரியப்படுவார். நமக்கென்று இருக்கிற வஸ்திரங்களில் நல்ல வஸ்திரங்களில் சிலதை எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்தால் கர்த்தர் பிரியப்படுவார். அவர் ஏழை ரூபம் எடுத்து வந்தவர். அவர் ஏழைகளை நேசிக்கிறவர். ஏழைகளுக்கு அவருடைய பிள்ளைகளும் அவர் போன்ற ஒரு உள்ளத்தோடு கூட ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அருமையான பாடல் உண்டு, எனக்கு அதை சரியாய் பாடிக்கொள்ள முடியுமான்னு தெரியல, ஆனாலும் பாட விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி துதிப்போம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. மச்சு வீடு பலது இருந்தும் மன்னவனுக்கு இடம் இல்லை. மச்சு வீடு பலது இருந்தும் மன்னவனுக்கு இடம் இல்லை. மாட்டு தொழுவில் பிறந்தார் ஐயா, மல்லணையில் தவழ்ந்தார் ஐயா, மாட்டு தொழுவில் பிறந்தார் ஐயா, புல்லணையில் தவழ்ந்தார் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. விதவிதமாய் உடையிருந்தும் மன்னவனுக்கு எதுமில்லை. விதவிதமாய் உடையிருந்தும் மன்னவனுக்கு எதுமில்லை. கந்தலாடை அணிந்தார் ஐயா, இது விந்தையான மகிமை ஐயா. கந்தலாடை அணிந்தார் ஐயா, இது விந்தையான மகிமை ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஹல்லேலூயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அந்த இயேசுவை பின்பற்றுகிற போற்றி புகழ்ந்து பாடுகின்ற மக்கள் சும்மா ஏழைகளை நீர் தேடி வந்தீர்னு பாடினா மட்டும் போதாது, நாமும் இந்த ஏழைகளை நேசித்து அவர்களுக்கு தயை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நான்காவதாக யோபின் புஸ்தகம் 6:14-15 வாசிக்கலாம். பாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும், அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான். யோபு சொல்லுகிறார், உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதரால் என்ன வேண்டும்? தயை செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் அர்த்தம் நமக்கு தெரியுமே. யோபு உபாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். பலவித வேதனைகள், கஷ்டங்கள், சரீரத்திலே கஷ்டம், மனதிலே கஷ்டம், எல்லாம் இழப்புகள், நஷ்டங்கள், வேதனைகள், இதன் நடுவில் உபாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சிநேகிதர்கள் வந்தார். சிநேகிதர்கள் வந்தது எதற்கு வந்தார்கள்? அவருக்கு ஆறுதல் சொல்லும்படி, அவர் தயை செய்யும்படி வந்தார்கள். ஆனால் அவர்கள் பேசின பேச்சுகளோ நியாய பேச்சுகளாய் மாறிவிட்டன. நியாயத்தை சொல்லி சொல்லி யோபுதான் குற்றவாளி என்று நிரூபிக்கும் விதத்திலே அவள் பேசிக்கொண்டே இருந்தார். அவர்களுடைய எண்ணம், நாங்கள் தேவனை உயர்த்துகிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம், இந்த மனுஷனை நாங்க குற்றத்தை உணர்த்தி அவனை திருந்த வைத்து தேவனிடத்தில் இறக்கத்தை பெற வைக்கிறோம் என்ற கண்ணோட்டத்தில் தான் பேசுகிறார்கள். ஆனா அது தேவனுக்கும் பிடிக்கல, யோபுவுக்கும் பிடிக்கல. அல்லேலூயா. இதை நல்லா கவனிக்கணும். ஏன்னா அவன் உபாதிக்கப்படுகிறான், வேதனைக்குள்ள இருக்கிறான். அவன் எப்படி வேதனைக்குள்ள இருக்கிறான் தேவனுக்கு தெரியும், அவன் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆனா இந்த சிநேகிதருக்கு தெரியல, ஏதாவது தப்பு செஞ்சிருப்பான், ஏதாவது தப்பு செஞ்சிருப்பான், சும்மாயா இப்படி இவனுக்கு வரும். இந்த கண்ணோட்டத்துல தான் அவர்களுடைய முழு பேச்சும் இருந்து கொண்டே இருக்கு. அவன் நினைக்கிறாங்க, நாங்க தேவனை உயர்த்துகிறோம் நினைக்கிறாங்க. ஆனா இப்படி செஞ்சுட்டு தேவனை உயர்த்த உயர்த்த தேவனுக்கு கோபம் தான் வந்து கொண்டு இருந்தது. அல்லேலூயா. இது நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. யாருக்காயிலும் ஒரு கஷ்டம் இருந்தா உடனே போய் உட்கார்ந்துட்டு நமக்கு 4 வசனம் தெரியும், நமக்கு சில அனுபவம் இருக்கிறது, உடனே அங்க கை சுண்டி பேச ஆரம்பிச்சிருவோம். அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, நீங்க எப்படி செஞ்சிருப்பீங்க, அதை அறிக்கை பண்ணுங்க, இதை அப்படி பண்ணுங்க. புரியுதா? இது ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒன்றுதான். ஆனாலும் கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டும். அந்த சிநேகிதர்கள் அந்த கவனம் இல்லாதபடி
கைசூண்டி பேசின பொழுது போக போக தேவனுக்கு கோபம் ஏறி கொண்டே போயிடுச்சு. கடைசியில தேவன் சொல்லிட்டார், யோபு இப்போ இவனுக்காக நீ ஜோமனல்லனா ஒரே அடி அடிச்சு போடுவேன், அவ்வளவு கோபம் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டார். அவ்வளவு கோபம் தேவனுக்கு வந்து போச்சு. இவங்க பாருங்க, இப்படிப்பட்ட அறியாமையில தேவ கோபத்துல நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது, கவனமா இருக்கணும். உபாதிக்கிறவர்களுக்கு தயை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு நியாயம் கற்பிக்கிறதும் அவர்களை திருத்துகிறதும் உண்டு, அது அடுத்த பாகம். முதல்ல அவர்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க, என்ன தேவை? தயை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம ஏதோ பெரிய நீதிமான்களைப் போலவும் அவர்கள் குற்றவாளிகளைப் போலவும் நாம பேசக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. நாமும் அவர்களில் ஒருவர், இன்றைக்கு அவர்களுக்கு என்றால் நாளைக்கு நமக்கு உண்டு என்பதை புரிந்து கொண்டவர்களாக நாம் எல்லாரும் ஒரே தேவனுடைய பிள்ளைகள், தேவன் பட்சபாதம் இல்லாதவர், தேவன் காரியங்களை செய்கிறவர், திருத்த வேண்டியவள திருத்துவார், தண்டிக்க வேண்டியவள தண்டிப்பார். நாமோ உபாதிக்கப்படுகிறவனுக்கு என்ன செய்ய வேண்டுமா சொல்லுங்க, வாய் திறந்து தயை செய்யுங்கள். ஹல்லேலூயா. அவங்க எப்படி உபாதிக்கப்பட்டாலும் தயை தேவையா இருக்கிறது. அவன் தப்பு செஞ்சிருக்கான், தண்டிக்கப்படுறான், ஆனாலும் அவனுக்கு தயை பாராட்ட வேண்டியது அவசியமா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு மறுதளித்த பொழுதெல்லாம் இயேசு எப்படி நடந்து கொண்டார் நாம் படித்திருக்கிறோம் அல்லவா. அவன் பாருங்கள், அவன் மறுதளித்து அந்த பின்வாங்கி போய் திரும்ப திபேரியா கடலிலே மீன்பிடிக்க போய்விட்டார். அப்பொழுது கூட இயேசு தேடி வந்து பிள்ளைகளே என்று பேர் சொல்லி கூப்பிடுகிறார். பிள்ளைகளே ஏதா இருக்கிறதா? அவர்களுக்காக இயேசு சமையல் பண்ணி கரையிலே ரெடியாக இருக்கிறார். இவ்வளவு தூரம் தயை செய்துதான் அவர்களை மறுபடியும் அவர் அணைத்து அவர்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நம்ம எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாதிக்கப்படுகிறவர்களை கண்டிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். வியாதியினாலே உபாதிக்கப்படுறது உண்டு, பிசாசினால உபாதிக்கப்படுறது உண்டு. பிசாசினால உபாதிக்கப்படுகிறவர்களை சில சமயம் மக்களும் அதிகமாக உபாதிப்பாங்க. அதான் இதுலயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவளுடைய சரீரத்திலே பிசாசு ஆட்கொள்ளுகிறது, அது பல ஆக்ரோஷங்களையும் அக்கிரமங்களையும் செய்கிறது. அதுக்கு இவர்களை போய் நாம அடித்தோம்னா, இவர்களை போய் ஏதாவது செய்தோம்னா, கடைசியில் இந்த சரீர காயம் வந்தா அது பிசாசுக்கு காயமாகுமா, இந்த ஆளுக்கு காயமா மாறுமா? என்ன நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆளுக்கு சரீரம் இல்ல. சமீபத்திலே பேப்பர்ல படித்தேன், எங்கேயோ ஒரு மனநோயாளியை கொண்டு போய், யார்ட்ட கொண்டு போனாங்களோ தெரியல, ஆணி அடிச்சு உள்ள இறக்கிட்டான் மண்டையில, ஆணி அடிச்சு உள்ள இறக்கிட்டான். பிறகு அது ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பொழுது, அது வச்சு கொஞ்ச நாள் ஆச்சு தான், துருபிடிச்ச ஆணியா. கொஞ்ச நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பொழுது அந்த உறவினர் சொல்லியிருக்காங்க, அது ஒரு இந்த ஒரு ஆணி இருந்த ஒரு இது வந்து மேல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறகு அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தவங்க தான் பார்த்துருக்காங்க, இது விழுந்தது இல்லை, இது சரியா அடிச்சு இறக்குனது, பிசாசு விரட்டுறதுக்காக எவனோ ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான். பாருங்க, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசை துரத்த வேண்டுமே ஒழிய அவன் செய்யது மாதிரி நம்மளும் அவனை உபாதிக்க ஆரம்பிச்சோம்னா என்ன சங்கடம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தின காலங்களில் சில வேளை பார்த்துருக்கிறேன், பிசாசு பிடிச்சிச்சுன்னா அது கிடந்து ஆடிக்கிட்டு கிடக்கும், அதுக்கு முடிய பிடிச்சி இவங்க ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, சில செருப்பை தூக்கி நிற்பாங்க, கம்பை தூக்கி நிற்பாங்க. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, அந்த ஆள் திரும்ப பாதிக்கப்படுறதுக்கு நாம இடம் கொடுக்காம தேவனுடைய வல்லமையினாலே பிசாசுகளை துரத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களை போட்டு ரொம்ப மோசமா பேசுவார்கள். அந்த பிசாசு கொஞ்ச நேரம் இருப்பான், பிறகு விலகிடுவான். விலகின பிறகு இவங்களுக்கு தான் எல்லாம் கேட்கும். இந்த வஞ்ச பேச்சுகள் எல்லாம் யாருக்கு தான் கேட்கும்? இவங்களுக்கு கேட்கும். ஏற்கனவே இருக்க வேதனையோட இன்னும் வேதனையால நிரம்பிக் கொண்டே இருப்பாரு. சோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ரெண்டையும் கொஞ்சம் கவனிச்சு நம்ம டீல் பண்ண எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசுனால பிடிக்கப்பட்டவங்க சோதனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், பலவித நெருக்கங்கள் இவைகளுக்குள்ள எல்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட உபாதிக்கப்படுகின்ற யாருக்காக இருந்தாலும், துன்புறுகின்ற யாருக்காக இருந்தாலும் நாம் தயை செய்ய வேண்டும். அமேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக 1 சாமுவேல் 22:3-4 வாசிக்கலாம். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று
நான் அறியமட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாவின் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போய் விட்டான். 4 வசனம். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ரொம்ப துன்பப்பட்ட காலத்திலே சவுலுக்கு பயந்து காட்டிலே வாழ்ந்த அந்த நாட்கள் தன்னுடைய பெற்றோரை எப்படி காப்பாற்றுவதென்று தாவீதுக்கு தெரியவில்லை. அவனுக்கு முன்னால 7 பிள்ளைகள் உண்டு, உங்களுக்கு தெரியும். அவெல்லாம் என்ன செஞ்சாங்களோ எனக்கு தெரியல. எப்படி அந்த கடைசி பையன் தாவீது, இவனுக்கு அப்பா அம்மா குறித்து ஒரு பொறுப்பு. அப்போ இந்த பொறுப்பிலே இவனுக்கு நாட்டுக்குள்ள வரவும் முடியல, பெற்றோரை கவனிக்கவும் முடியவில்லை. பரிதாபமான சூழ்நிலையிலே இவன் எதிரி நாட்டு ராஜாவிடத்திலே போய், மோவாபிய ராஜாவிடத்திலே போய், ஐயா என் நாட்டுக்குள்ள இந்த பெற்றோரை வைத்து காப்பாற்ற முடியாது, நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா, என்னுடைய பெற்றோருக்கு நீங்க தயவு செய்வீங்களா என்று கேட்கிறான். அந்த மனிதன் மோவாபிய ராஜா இவர்களுக்கு தயவு செய்தான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்கள், அவனை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப தாவீதுடைய பக்கத்துல இருந்து பேசல, மறுபக்கத்துல இருந்து பேசுகிறேன். மோவாபிய ராஜா தன்னுடைய எதிரி நாட்டுக்காரனுக்கு தயவு செய்தான். ஹல்லேலூயா. எதிரி நாட்டுக்காரன், இஸ்ரவேல்காரன், அவனுக்கு அவனுடைய பெற்றோரை பராமரித்து தயவு செய்தான். இன்றைக்கு அநேகர் என்ன செய்வார்கள், பலர் எதிரி நாட்டுக்காரன் அல்லது வேறு நாட்டுக்காரன் அப்படி வித்தியாசம் பார்ப்பார்கள். இந்த வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது. தயவு செய்வது என்பது கிறிஸ்து அவருடைய நற்குணத்தில் ஒன்றாகிய தயையை நமக்குள் தருகிறார். நாம் இது ஜென்ம சுபாவத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற குணம் அல்ல, இது திவ்ய சுபாவத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குணம்தான், தயவு செய்கிற குணம், தயை. அந்த தயை கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அது இந்தியக்காரர்களுக்கு மட்டும் பயன்படுத்துவதற்காக உள்ளதல்ல, அல்லேலூயா. அது தமிழர்களுக்காக மட்டும் பயன்படுத்துவதற்காக உள்ளதல்ல, கன்னியாகுமரி மாவட்டக்காரங்களுக்காக மட்டும் பயன்படுத்துவதற்காக உள்ளது அல்ல. அல்லது எங்கூருக்காரன் வந்துட்டான், அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும், அப்படி செய்யப்படுகிறதும் அல்ல. இது எந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் செய்ய வேண்டியதுதான் இந்த தயை என்று சொல்லுவது. ஆமென். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா, அல்லேலூயா. தயை செய்வது என்பது அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் என்கிற வித்தியாசம் கிடையாது. சில எல்லாம் கல்ஃப்ல வேலை பார்க்கிறவங்க, வேற நாடுகள்ல வேலை பார்க்கிறவங்க, நீங்க இதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். சொல்வார்கள், அவர் பாகிஸ்தானி வந்தான், பாகிஸ்தானி என் கூட வேலை செய்யறான், அவனை பாகிஸ்தானி என்று பார்க்காதிருங்கள், அவனும் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று பார்த்து அவனுக்கும் தயவு செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் அடிக்கடி பிரச்சனை தான் இருக்கட்டும், ஆனாலும் மனித நேயம் என்பது நாடுகளின் எல்லைகளை கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. நாம் இந்தியர்கள் என்றைக்கும் இந்தியாவுக்கு 100க்கு 100 உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அதே வேளையிலே நாம் கிறிஸ்தவர்கள், நாம் எல்லா தேசத்தாரையும் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்ற தயையை பாரபட்சமின்றி, இன, மொழி, ஜாதி, மதம், எந்த வித்தியாசமின்றி எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சிலர் மத விஷயத்திலே நம்மளை எதிர்க்கிறார்கள். அவளை எதிர்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கிறது. சில வேளை கொஞ்சம் கோபமும் வருது, ஏன் இப்படி எல்லாம் செய்கிறார்கள் என்று சொல்லி. ஆனாலும் அவர்களையும் நாம் நேசிக்கிறோம். அல்லேலூயா. அவர்களுக்கும் தீமை செய்ய நாம் ஒரு நாளும் முயற்சிப்பது இல்லை, நினைப்பதும் இல்லை. அவர்களுக்கும் தயவு செய்யணும். அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் வரும் பொழுது நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. எல்லாரும் கேக்குறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் ஏதோ இது அவர்கள் நினைச்சது போல ஒரு ஆவிக்குரிய செய்தி இல்லைன்னு நினைக்கிறார்களோ எனக்கு சந்தேகமா இருக்கு. சில முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன், சில செய்திகள் கொடுக்கிற அளவு உற்சாகமா இதை ஏற்றுக்கொள்றது இல்லை. நீங்க நினைக்கிற அளவு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளராம இருக்கிறது காரணமே இப்ப நான் சொல்ற காரியங்களை செய்யாம இருக்கிறதுனாலதான். அதனால இதுதான் ரொம்ப முக்கியம், கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ இந்த மாதிரி எதிரி நாட்டுக்காரையும் நம்ம பார்க்க கூடாது, எல்லாரையும் நாம் என்ன செய்ய வேண்டும், நேசித்து தயவு செய்யணும். ஒரு தயவை நாடி வந்திருக்கிறான், நம்மளால செய்ய முடியும்னா அதை அவன் யாரு, இவன் யாரு, அவன் எந்த இடம், இந்த இடம், எந்த மொழி, ஒன்னும் பார்க்காம நாம செய்யணும். அல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல எந்த வித்தியாசம்,
மாநில வித்தியாசமோ இடத்தின் வித்தியாசமோ எதையுமே நீங்கள் பார்க்க கூடாது. இதில இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இவன் இந்த மோவாபிய ராஜா தாவீதனுடைய பெற்றோரை வைத்து பாதுகாத்தான். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நான் கடந்த நாளிலே ஒருவரோடு கொஞ்ச நேரம் விரிவா இதை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். உங்களுக்கும் அதை குறித்து ஒரு வெளிச்சம் கிடைக்கட்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். பெற்றோர்கள் பொதுவாக பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், அதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்றதுதான். இன்னைக்கு நான் சொல்ல வர விஷயம், சில பெற்றோர்கள் புத்திர பாக்கியம் இல்லாத நிலையில் இருக்கிறார், அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை காலகாலமா ஓட்டுகிறார்கள். மற்ற பெற்றோர்களை விட அந்த பெற்றோர்களுடைய கஷ்டங்கள், அந்த பெற்றோருடைய மனநிலைகள் ரொம்ப வித்தியாசம். இனி குழந்தைகளை இழந்தவர்கள், பிள்ளை இருந்தது இன்னைக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இழந்துட்டோம், அப்படி பெற்றோர்கள் இருக்கிறார் பிள்ளை இல்லாத நிலையில். இனி சிலர் பிள்ளைகள் இருக்கிறார்கள், விவாகத்து நிமித்தமோ வேலை நிமித்தமோ அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள் அல்லது வெளி ஊர்களுக்கு சென்று விட்டார்கள். இந்த பெற்றோர் கணவனும் மனைவியுமாக தனிமையிலேயே தங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி அநேக பெற்றோரை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த மாதிரி பெற்றோர்களை குறித்து ஒரு கரிசனை சபைக்கு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா பெற்றோரை குறித்து கரிசனை உண்டு, ஆனா இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்களே அவர்கள் ஒரு அன்பை, ஒரு அரவணைப்பை, ஒரு விசாரிப்பை எதிர்பார்க்கிறார்கள். அதை நாம் எல்லாரும் புரிந்திருக்க வேண்டும். நம்முடைய வீடுகளுக்கு பக்கத்திலே அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம் அவர்களுக்கு சற்று நேரம் டைம் இருந்தால், சாயங்காலம் கொஞ்ச நேரம் போய் பேசிக் கொண்டிருந்தால் அவளுக்கு நன்றாக இருக்கும். பிள்ளைகள் இருக்கிற இடத்துல பிள்ளைகள் வருவார்கள், அங்கு பல காரியம் அந்த வீட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் என்ன நடக்கும், அவள் ரெண்டு பேரும் காலில் எலும்பு நலந்து சாயங்காலம் வர அவர்களுடைய பாடம் பார்த்து கொண்டு அவர்களே ஒருத்தர் ஒருத்தர் முகம் பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு மனசுல ரொம்ப கஷ்டங்கள் உண்டு, பல பாதிப்புகள் உண்டு. இதற்கு நாம எல்லாம் செய்து கொள்ள முடியாது. நான் இதெல்லாம் பேசுகிறேன், என்னால எல்லாம் செய்ய முடியுதா? செய்ய முடியல, நான் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனா சபைக்கு அந்த பாரம் வேண்டும் என்றவர்கள் அந்த காரியங்களை நாம் செய்யணும். நாம் கூட முதியவர்களை நினைத்து, சபைக்கு வர முடியாத முதியவர்களை நாம ஒன்றெடுத்த வருஷத்துல ஒன்றெண்டு தடவையாவது வீட்டில் போய் அவங்களுக்கு ஒரு சின்ன கூட்டம் நடத்தி அவங்களுக்கு திருவிருந்தெல்லாம் கொடுத்து அப்படி உள்ள திட்டத்தை இப்ப செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம், அது நன்றாக இருக்கிறது. அதே போல இந்த மாதிரிப்பட்ட பெற்றோர்களையும் கூட நாம் கொஞ்சம் கூட கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சிந்தியுங்கள், இந்த பெற்றோர்களை கவனிக்க வேண்டியது என்பது கர்த்தர் விரும்புகிற மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த பெற்றோர் மட்டுமல்ல, எல்லாரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோர்களை கட்டாயம் கவனிக்கணும். சில பெற்றோர் சில தவறு செய்கிறார்கள், உண்மைதான். பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை ஒழுங்கா கொடுக்க மாட்டார்கள், பிள்ளைகளோட ஒழுங்கா பேசி எடுத்து அப்படி இருக்க மாட்டாங்க. சில பிரச்சனை இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. என்னதான் இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தகப்பன், உங்களை பெற்றெடுத்த தாய் அந்த ஸ்தானத்திலே வைத்து அவர்கள் உங்களுக்கு சொத்து தராமலே போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு தான் அவங்க கொடுத்தாலும் பரவாயில்லையா, ஆனா நீங்க கர்த்தருக்கு பயந்து உங்க பெற்றோரை கனம் பண்ணுங்க. பெற்றோரை பற்றி சும்மா தீது பேசி கொண்டிருக்க வேண்டாம், அவங்க செய்தது தீதுதான், இருந்தாலும் அதை சொல்லி சொல்லி இனி எங்க யார்ட்டு உங்களுக்கு நியாயம் கிடைக்க போகுது. பேசாம அதை விட்டு தள்ளி விட்டு பெற்றோரை பற்றி பேசாமல் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டான், அவளுக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு ஒன்னும் தரல. ஆனா உங்க கையில கர்த்தர் தருகிறார் அல்லவா, அதுல ஒரு சின்ன பங்கு அவருக்கு கொடுங்க, கொடுங்க, அவர் பெற்றோருக்கு கொடுங்க, அவர் தப்பு செய்திருந்தாலும் கொடுங்க, உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஒரு நல்ல மனப்பக்குவம் எல்லாருக்கும் இருக்கணும், கணவனுக்கு இருக்கணும், மனைவிக்கு இருக்கணும். கணவனுடைய பெற்றோர், மனைவியுடைய பெற்றோர் யாரா இருக்கட்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முகஞ்சொலிக்காம செய்யுங்க, அது உங்களுக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த மோவாபிய ராஜா தாவீதின் பெற்றோருக்கு தயவு செய்தானே, நீங்கள் உங்கள் சொந்த பெற்றோருக்கு முதலாவது தயவு செய்யுங்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களுடைய பெற்றோர்களாய் இருந்தாலும் உங்களுக்கு அருகில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் தயவு செய்யுங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் நியாயம் பார்த்து நீதி பார்த்து செய்தா ஒரு தயவும் செய்ய முடியாது. எல்லார்ட்டையும் தவறுகள் உண்டு, எல்லா பேச்சு தவறா இருக்கலாம், செயல்பாடு தவறா இருக்கலாம், இதெல்லாம் இருக்கும் பாருங்க. ஆனாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் பார்க்க கூடாது. நம்ம எவ்வளவு உதவி செய்தாலும் கடைசியில தக்க சமயத்துல அவங்கதான் முதலாவது முதுகுல குத்துற ஆட்களாகவும் இருப்பார்கள்.
அப்படி பல அனுபவம் பலருக்கு உண்டு இருந்தாலும் அந்த அனுபவத்தை நினைச்சுக்கிட்டு தயை செய்யாமல் இருக்க கூடாது. அல்லேலூயா. அதான் நான் சொல்றேன், உலகமே இப்படித்தானே கிடக்கிறது. யாருக்கு உதவி செய்யறோமோ அவங்கிட்ட தான் நம்ம வாங்கி பிடிப்போம். அதுதான் இன்னைக்கு நாட்டுல நடக்கிற விஷயம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் நாம் தயை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அன்னைக்கு ஒருத்தனுக்கு தயை செய்தேன், இவனை வளர்த்து விட்டு என்ன பிரயோஜனம், இவனை பெரிய ஆளாக்கின என்ன பிரயோஜனம், இவன் எனக்கு ரதமா நிக்கிறான், ஆனால் இனி ஒருத்தனையும் வளர்த்து விட மாட்டேன், ஒருத்தனுக்கும் நன்மை செய்ய மாட்டேன். அநேகரை சாத்தான் இப்படிதான் கட்டி போட்டான். அப்ப அந்த நன்மை செய்கிறது தய செய்கிறது என்பதே அப்படியே குறுகி போச்சு. இது சாத்தானுடைய தந்திரம். இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறார், தயை செய்யுங்கள். அல்லேலூயா. பிரதிபலன் பார்க்காத அவன் தீமை செய்தாலும் அது கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ இன்னும் நாலு பேருக்கு நன்மை செய்து கொண்டே இரு. பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் நினைக்கிறேன். ஆமென். நிறைய பேருக்கு இந்த கஷ்டம் இருக்கு. உதவி செய்து அடிமேல அடிபட்டு வேதனையோடு இருக்கிறீங்க, ஆனாலும் இன்னும் அதிகமாய் உதவி செய்ய வேண்டும். ஆமென். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சும்மா அல்லேலூயா சொன்னா போதாது. ஆமென். அப்படிதான் செய்யணும். அப்படிதான் கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியும், கிறிஸ்துடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியும், நான் உண்மையில் கிறிஸ்துவின் சாட்சிகளாக பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. நன்மை செய்கிறவன் எல்லாமே தீமை செய்யட்டையா, அதையும் நீங்க பார்க்காதீங்க. நாம கர்த்தருக்கு பயந்து அவருடைய பிள்ளைகள், அவர் படைத்தவர்கள் என்கிற ஒரு எண்ணத்துல நன்மையை செஞ்சிட்டே இருப்போம். முடிவிலே யோசேப்பு கான்று செய்த மாதிரி தீமையை நன்மையாக உனக்கு மாற்றி தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே பெற்றோர்கள் விஷயத்திலே தயவு செய்து கொஞ்சம் கவனியுங்கள். உங்கள் சிந்தனையிலே அதை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோரை விசாரியுங்கள், கனம் பண்ணுங்கள். மற்றவருடைய பெற்றோர்களையும் நீங்கள் தேவ பிள்ளைகள் என்கிற நிலையிலே கண்டிப்பாக விசாரியுங்கள். ஹலிலூயா. ஆறாவதாக 2 சாமுவேல் 9:1 யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். ஸ்தோத்திரம். நான் படிப்படியா வருகிறேன். அதனாலதான் ஒரே சம்பவத்தை ரெண்டா சொல்லுகிறேன். இதே சம்பவம் தான் மேவிபோசேத்தை தாவீது வீட்டில் கொண்டு வந்த சம்பவம். அதை நாம் பார்த்து விட்டோம். ஆனா முதலாவது தாவீது பேசுகிறான், யோனத்தான் நிமித்தம் சவுல் வீட்டாரில் என்னிடத்தில் தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் உண்டா? இது எந்த அடிப்படையில் வருகிறது? தனக்கு நண்பனாயிருந்தவனுடைய பிள்ளைகளில் யாராகிலும் இருக்கிறாங்களா? அந்த நட்பு நிமித்தம் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு யோனத்தான், உயிரும் மேலாய் நேசித்த நண்பன், அந்த நண்பனுக்காக நான் அவனுடைய பிள்ளைகளிலோ அவனுடைய அப்பா சவுல் குடும்பத்திலோ யாருக்காயிலும் நன்மை செய்ய முடியுமா என்று சொல்லி அந்த மனுஷன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யோனத்தான் என்கிற விஷயத்திலே நட்பு நிமித்தம் மட்டுமல்ல, ஒரு உடன்படிக்கையும் உண்டு. 1 சாமுவேல் 20 வாசிக்க டைம் இல்லை, நான் சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 20:14-17 வரை நீங்க வாசித்தீங்கன்னா, யோனத்தானும் தாவீதும் ஒரு நாள் பேசிக்கொண்டாரு. அப்பொழுது யோனத்தான் பேசுகிறான், தாவீதே நீர் எனக்கு தயை செய்ய வேண்டும், என்னுடைய உயிரை நீர் காப்பாற்ற வேண்டும், மாத்திரமல்ல என்னுடைய சந்ததிக்கு நீர் நன்மை செய்ய வேண்டும், தாவீதின் சத்துருக்களை தேவன் அழிக்கிற நாளிலே என்னுடைய சந்ததிக்கு நீங்க நன்மை செய்யணும்னு சொல்லி அன்னைக்கு பேசி ஒரு உடன்படிக்கை செய்துட்டு தான் தாவீதும் யோனத்தானும் பிரிந்தார்கள். எனவே இந்த நட்பு நிமித்தம் மாத்திரம் அல்ல, அவங்க முன்னாடி செய்து கொண்ட காட்டிலே வைத்து செய்து கொண்ட உடன்படிக்கை நிமித்தமும் இந்த தாவீது அரியணையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது நினைக்கிறான், என்னுடைய நண்பனாகிய யோனத்தான் நிமித்தம் தயை செய்ய யாராயிலும் இருக்கிறார்களா? ஹல்லேலூயா. நட்பு நிமித்தம், உடன்படிக்கை நிமித்தம் என்ன விசேஷமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும். நம்முடைய நட்புகள் காலாகாலங்களில் எவ்வளவோ நல்ல நட்புகள் நமக்கு உண்டாயிருந்தது, அந்த நண்பர்கள் நிமித்தம் உதவி செய்ய யாராவது உண்டா? அடுத்தது, சிலருக்கு வாக்கு கொடுத்திருப்போம், சில உடன்படிக்கைகள், சில வாக்கு கொடுத்திருப்போம், பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் சொல்லியிருப்போம். இந்த காரியங்களை எப்பவும் நினைவு கூறணும். என்ன வாக்கு கொடுத்தோமோ, என்ன உடன்படிக்கை, என்ன ஒப்பந்தம் செய்தோமோ அவைகளை ஒருபொழுதும் உடைத்து போடாமல் கர்த்தனமை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் அதை நினைத்து அதை செய்ய வேண்டியவர்களுக்கு அந்த தயையை கட்டாயம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அப்படிப்பட்ட உடன்படிக்கை நிமித்தம் ஒரு தயை. அடுத்து 3 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், வாசிப்போம். அப்பொழுது
ராஜா தேவன் निमितம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து போதும் போதும் இப்போ கேக்குறார் தேவன் निमितம் சவுல் குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய யாராயில் இருக்கங்களா இப்போ ஃபர்ஸ்ட் நட்பி निमितம் உடன்படிக்கை निमितம் இப்போ யார் निमितம் தேவன் निमितம் நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் அந்த தேவன் निमितம் சவுல் குடும்பத்துக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன் யாராகிலும் இருக்கிறார்களா தேவ பயத்தினாலே இன்னொருனே தேவன் இந்த சவுல் என்னை கொல்ல வகை தேடின பொழுதெல்லாம் இந்த தேவன் என்னை தப்புவித்து சவுல் குடும்பம் என்னை சேதப்படுத்தாதபடி என்னை இம்மட்டு நடத்தினாரே உயர்த்தினாரே ஆனபடியாலே அந்த சவுல் குடும்பத்துக்கு நான் நன்மை செய்வேன் ஹalleluya எவ்வளவு நல்ல எண்ணம் பார்த்தீர்களா உடன்படிக்கை निमितம் நான் நன்மை செய்யிறது மட்டுமல்ல உன்னதர் निमितமும் நான் நன்மை செய்ய விரும்புகிறேன் ஹalleluya அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்தார் இப்பொழுது நான் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்குள்ள வருகிறேன் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் இந்த இடத்திலே நான் ரெண்டு மூன்று காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேன் ஒன்று பிரிடிசிசர் பிரிடிசிசர்னா என்ன தமிழ்ல முன்காமியா எனக்கு சரியான வார்த்தை தெரியவில்லை அதாவது நான் ஒரு பதவி எடுத்திருக்கிறேன் அந்த பதவியில் எனக்கு முன் இருந்தவர் நீங்கள் ஒரு இடத்திலே ஒரு உங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்தாங்க ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க அதுல நீங்க அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் செஞ்சிட்டு இருந்திருப்பார் அவிட்ட இருந்து உங்களுக்கு வந்திருக்கும் அப்ப அத பிரிடிசிசர் தாவீது ராஜ்யபாரத்தை ஏற்றெடுப்பதற்கு முன்பதாக சவுல் அந்த ஸ்தானத்தில் இருந்தார் இப்பொழுது தாவீதுடைய கையில வந்திருக்கிறது அப்ப தாவீது நினைக்கிறார் அந்த என்னுடைய பிரிடிசிசருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நான் தயை செய்ய வேண்டும் அல்லேலூயா எனக்கு முன்ன இருந்த அந்த நபருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் தயை செய்யணும் கொஞ்சம் கவனிப்பீர்களா உங்க ஆபீஸ்லயோ வேறு விதமான பல அமைப்புகள்ல நீங்கள் செய்யும் பொழுது செயல்படும் பொழுது அங்கே சில பதவிகள் கிடைக்கும் ஊழியங்கள் அது போல நமக்கு முன்னால ஒருத்தன் செஞ்சிட்டு இருப்பாங்க அப்புறம் நம்ம அந்த ஸ்தானத்துல வந்து செய்வோம் அவர்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு இடத்துல இருக்கலாம் அல்லது ஒருத்தர் கொடுக்கப்பட்ட பொறுப்பு பிற மாற்றி கொடுக்கப்படலாம் இப்படி எல்லாம் வரும் பொழுது பலரும் செய்கிற வேலை என்னன்னா ஏறி பொறுப்புல இருந்த உடனே பழைய ஆளை குற்றம் சொல்ல ஆரம்பிப்பார் இதேதான் 199 பேரும் செய்கிற ஒரு தப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி அவங்க செய்துட்டாங்க இப்போ உங்க கையில கொடுத்தாச்சு நீங்க அதை இன்னும் முன்னேற்றிறதுக்கு பாருங்க அவங்களையே குறை சொல்லி குறை சொல்லி இது என்னன்னா தன்னுடைய தவறுகளை எல்லாம் இனி யார் மேல வைக்கலாம் முன்ன அவர் இப்படி செய்துட்டு போயிட்டார் முன்ன அவர் இப்படி செய்துட்டு போயிட்டார் இப்படி தப்பி பிழைக்கிறதுக்கோ என்னமோ ஃபுல்லா இப்படி தான் செய்வார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அரசியல்ல என்ன நடக்கிறது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தா உடனே முந்தின கட்சியே குற்றம் சொல்லி சொல்லியே வருஷங்களை ஓட்டுகிறார் அவனால தான் இது இல்லை இவனால தான் இது இல்லைன்னு சொல்லி சொல்லியே ஓட்டுகிறார்கள் எத்தனை காலம் மக்கள் இதை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் இப்படிதான் நடக்கிறது எங்கேயுமே ஆகையினால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எப்படிப்பட்ட தன்மையுடையவர்களா இருக்க வேண்டும் என்றால் நமக்கு முன்னிருந்தவர்களுக்கு தயை செய்கிற மனப்பக்குவம் உடையவர்களா இருக்க வேண்டும் அல்லேலூயா அது ஒரு சின்ன பொறுப்பான பொறுப்பா இருக்கலாம் பெரிய விஷயமா இருக்கலாம் எந்த பொறுப்புல இருந்தாலும் இதை நீங்க நல்லா மனசுல வைத்துக் கொள்ளுங்க நான் இன்னைக்கு சொல்றதெல்லாம் சில காரியங்கள் உங்களுக்கு நடைமுறையாய் உங்க வாழ்க்கை பிரகாசிப்பதற்கு தேவையான விஷயங்கள் ஹalleluya இவைகளை அப்படியே நீங்கள் எடுத்து பயன்படுத்துவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் ஆகவே எந்த விஷயத்திலும் முன்ன செய்தவங்களை குற்றம் சொல்ல ஆரம்பிக்காதீங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னு யோசிக்காதீங்க முடிந்த அளவு மேக்சிமம் அவர்களுக்கு நன்மை செய்ய அவருடைய குடும்பத்துக்கு நன்மை செய்ய அவர்களுக்கு தயை செய்ய அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் தான் உங்களுக்குள் இருக்க வேண்டும் அப்படி உள்ளம் இருந்தால் உங்களுடைய பொறுப்பிலே தேவன் அதை மிகவும் வளர்த்தி ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா அல்லேலூயா குற்றம் சொல்லுகிறவர்களாகவோ செய்தவர்களை காயப்படுத்துகிறவர்களாகவோ அப்படிப்பட்ட காரியங்களிலே வார்த்தைகளிலே செயல்பாடுகளிலே ஒருபொழுதும் இறங்கவே செய்யாதிருங்கள் பிரைஸ் தி லார்ட் சோ பிரிடிசிசர்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸ் அவங்களுக்கு வி மஸ்ட் ஷோ கைண்ட்னஸ் தயவு அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் அடுத்தது இந்த சவுலை பொறுத்த மட்டிலே அவன் விழுந்து போன மனிதன் அவன் எப்படி இழந்து போன விழுந்து போன ஒரு மனிதன் இன்றைக்கு சவுல் வீழ்ச்சி அடைந்ததினால் அவனுடைய சந்ததி பாதிக்கப்பட்டிருக்கிறது சரிதானே நான் சொல்லுகிறது அப்போ அந்த இடத்திலே புதிதாய் வந்திருக்கிற தாவீது சவுல் வீழ்ந்து போனான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்ல
அந்த சவுலின் சந்ததியை இவன் சந்ததிக்கு தயை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்திலே பொருளாதாரத்திலே நன்றாய் நின்றவர்கள் உங்க சொந்த குடும்பத்திலே உங்களுக்கு விரோதமாக ஏதோ செஞ்சிருக்கலாம், பொருளாதாரத்தில் நிற்க முடியாம விழுந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் செய்த தப்பினாலே அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன் உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருந்தால் அந்த பிள்ளைகளில் ஒன்றை ஏன் படிக்க வைக்க கூடாது? அந்த பிள்ளைகள் ஒன்றுக்கு ஏன் தயவு செய்யக்கூடாது? என்னுடைய அண்ணன் நல்லா இருந்திருந்தான்னா இன்னைக்கு இந்த பிள்ளைங்க நல்லா இருந்திருக்கும். அவன் குடியினால விழுந்து போனா, அவன் குடிச்சா விழுந்தா அவன் பிள்ளை நாசமா போச்சு சொல்லிட்டு இருந்தா போதுமா? தாவீதை போல அவன் இழந்துட்டான், அது நிமித்தமா அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுது. என் பிள்ளைகள் நாலு பேரை படிக்க வைக்கிறேன் கூட அந்த பிள்ளைகள ஒன்ன கூடையாவது நான் படிக்க வைக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவ தன்மை. ஹல்லேலூயா. இதுதான் தயவு என்ற ஐந்தாம் கனி. ஹல்லேலூயா. தயவு பாராட்டணும், தயவு பாராட்டணும். அவன் விழுந்துட்டான், சொல்லி அவன் அப்படியே அந்த ஆளை பேசி 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 குடும்பமும் பாதிக்கப்படுது. நீங்க வேடிக்கை பார்க்கிறவளா இருந்தால் நாம் என்ன கிறிஸ்தவர்கள்? நம் மெய்யான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சாட்சிகள் என்றால் தாவீதை போல அவர் பழைய ஏற்பாட்டு தாவீது ராஜாவிடத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களை படித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? அமேன், அமேன், பிரைஸ் தி லார்ட். எனவே விழுந்து போன ஆட்கள் சில ஜீவியத்தில் விழுந்து போன ஆட்கள் கூட இருக்கிறாங்க, ஊழிய பாதையிலிருந்து விழுந்து போன ஆட்கள் கூட இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாம் விழுந்து போகும் பொழுது பாதிக்கப்படுறது யாரு? பாவம் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் பின் சந்ததியும் பாதிக்கப்படுது. அப்ப நாம சில வேளை சில ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய வருது. ஊழியத்துல கூட ஒழுங்கு இல்லைன்னா வைக்க முடியுமா? ஊழியத்துல வைக்க முடியாது. ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய இருக்கு, வெளியே தள்ள வேண்டிய இருக்கு. ஆனா அந்த பிள்ளைகளையும் நாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போல எல்லா காரியத்திலும் கொஞ்சம் நம்முடைய நினைவுகள் அப்படி போக வேண்டும். ஒரு தயை செய்கிற உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும், தயை செய்கிற எண்ணம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் தப்பு செய்கிறார், அவரை தண்டிக்கும் பொழுது யார் யாருக்கு அந்த தண்டனையினுடைய தாக்கங்கள் வரும் என்பதையும் கொஞ்சம் கவனித்து அதற்கேற்ப, அதே வேளையிலே நல்ல காரியங்கள் பாதிக்கப்படவும் இடம் கொடுக்க முடியாது. மனுஷர்கள் அவர்களும் அவர்களுக்கு செய்ய வேண்டியதும் செய்ய வேண்டி இருக்கிறது. இப்படி கவனித்து நாம் செயல்படுவது நல்லது. அல்லேலூயா. தயை. இனி அடுத்தது இதே ஆளை பற்றி, சவுலை பற்றி சொல்லும் போது, சத்துருவும் பகைஞனுமா இருந்தவனுடைய குடும்பத்துக்கு தாவீது தயை செய்தான். சவுல், தாவீது ஒரு நாளும் சவுலை சத்துருவா நினைக்கல. ஆனா சவுல் நூற்றுக்கு நூறு தாவீதை யாருன்னா நினைச்சான், சத்துரு பகைஞன் என்று நினைத்து அவன் செயல்பட்டான். அப்படிப்பட்ட சவுல் மரித்து போன பிறகு அந்த சவுலின் பிள்ளைகளுக்கு நான் தயவு செய்ய வேண்டும் என்று தாவீது சொன்னான், செய்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பான விசுவாசிகளே, உங்களுக்கு சத்துருக்களாய் தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு பகைஞர்களாக தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் நேசிக்க வேண்டும். அந்த அன்பு எப்படி வெளிப்பட வேண்டும்? அவர்களுடைய சந்ததிகளுக்கு நீங்கள் தயை செய்வதனால் அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் கேட்க கஷ்டமா இருக்கிறதா, கேட்க சந்தோஷமாக இருக்கிறதா? உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நமக்கு, இது கஷ்டமா தெரியக்கூடாது. கஷ்டமா தெரிஞ்சுன்னா நமக்குள்ள எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். அதை சரி செய்து ஆக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்த ஸ்டெப் சொல்றேன். இதே ஆளுதான் சவுல். அவன் படி சொன்னா கொலைவாதகன், கொலை முயற்சி பண்ணுகிறவன். தாவீதை எங்க கண்டாலும் சுட உத்தரவு, எங்க கண்டாலும் சுட உத்தரவு. அப்படி உத்தரவு போட்டுக்கிட்டு வேட்டையாடி தெரிஞ்ச சவுலுடைய குடும்பத்திற்கு தாவீது என்ன செய்ய போறாராம் சொல்லுங்க. உங்களை அந்த தாவீதனுடைய நிலையில வச்சு யோசித்து பாருங்க. உங்களை எப்படா கொல்லலாம் அப்படின்னு வகை தேடி சுற்றி தெரிஞ்சு கடைசியில அந்த ஆள் போனார். இப்போ அந்த ஆளுக்கு பிள்ளைங்க இருக்குது, பின்சந்ததி இருக்குது. இந்த தாவீதின் உள்ளத்தை போல உங்கள் உள்ளம் சிந்திக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் சொன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களை காம்பவுண்டு கட்ட விடாம, காம்பவுண்டு கட்ட விடாம எவ்வளவு பிரச்சனை. உங்க மரத்து கொப்பெல்லாம் உங்கள்கிட்ட கேட்காமலே வெட்டி போட்டாங்களா அவங்க வீட்டில் உரசதுன்னு சொல்லி எல்லைக்கல்ல பிடிங்க மாத்திட்டாங்க, மிதிச்சே நகட்டி விட்டுட்டாங்க எல்லைக்கல்ல.
ஒரு நாள் ரெண்டு நாளா இரவு தூக்கமே கிடையாது. காலையில போனா எல்லக்கல்ல நடந்து வேற இடத்துல போய் உட்கார்ந்துறோம். இப்படியெல்லாம் உங்களை போட்டு தொல்ல மேல தொல்ல கொடுத்தாங்க, பிரச்சனை மேல பிரச்சனை, உங்களுக்கு எவ்வளவு வேதனை கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய பிள்ளைகளுக்கும் பின்சந்ததிகளுக்கும் நீங்கள் தயை செய்ய வேண்டும் என்றுதான் இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ பகை என்ற ஒரு சின்ன ஒரு காரியம் கூட நமக்குள் இருக்க முடியாது. ஆமென். பகை என்பது கடுகளவும் நமக்குள் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உன்னை கொல்லுகிறதற்கு எத்தனையோ நாளா வகை தேடி சுற்றி திரிஞ்சவன், அவனையே அவனுக்கே தயவு செய்யணும்னா இப்போ நீங்க அனுபவிக்கிற பகையெல்லாம் சும்மா சின்ன சின்ன பகை, சும்மா சும்மா சின்ன சின்ன பகை. இந்த பகையை வச்சுட்டு எடுத்து கட்டிட்டு திருவிருந்தில இருக்காம ஓடி போகிற விசுவாசியே சிந்திங்க, ஒரு சின்ன பகைய தூக்கி வெளியே போட முடியாம திருவிருந்து கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் அவமதித்து துணிந்து எழும்பி போறீங்களே, எங்க போறீங்க? பரலோகத்துக்கா வேற எங்கேயுமா? சிந்தியுங்கள். விசுவாசி என்று சொல்லி தலைநிமிர்ந்து நடக்கிறது போதாது, இதுதான் அதுக்கு அடையாளமே. இதையே இல்லை என்றால் என்ன விசுவாசி, என்ன பரலோகம்? எத்தனை மாதங்கள் இயேசு வேண்டாம், உள்ளத்த வைராக்கியம் உனக்கு வேணும். இயேசு வேண்டாம், ஒரு உள்ளத்தில் இருக்கிற பகை உனக்கு வேண்டும். இதனால் தானே வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள், எத்தனை பிரச்சனைகள், கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு மனம் திரும்புங்க. நாளைக்கு இல்ல, ஆகஸ்ட் மாச திருவிருந்து அல்ல, இன்றைக்கு. ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தி கதறி அழுது பகையை விட்டுவிட்டு சவுலுக்கே, சவுல் குடும்பத்துக்கே தயவு செய்ததை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பகையெல்லாம் வெறும் தூஸ், இந்த தூசை தட்டி தூசியை உதறிவிட்டு எழும்பு என்று வேதம் சொல்லுகிறது போல, இந்த தூசியை இன்றைக்கு தட்டி உதறி வெளியே தள்ளிவிட்டு ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தி கர்த்தருடைய பந்தியிலே பங்கடையுங்கள். ஹல்லேலூயா. பகை, கடைசியாக இதுக்கெல்லாம் மகுடமா ஒன்ன சொல்றேன், ஜென்ம விரோதியின் சந்ததிக்கு தயை செய்த தாவீது. ஆமென். இந்த விரோதிக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் உண்டு. என்ன விரோதி? நம்ம ஊர்ல சொல்றது ஜென்ம விரோதி, ஜென்ம விரோதியாகும். சவுல் வந்து தாவீது, தாவீத எப்படி வச்சிருக்கிறாரு? ஜென்ம விரோதி. தாவீத நான் ஒரு நாள் அப்படி நினைக்கல, ரெண்டு முறை கத்தர் கையில கொண்டு கொடுத்த பிறகு கூட அவர் கொல்லவில்லை, தப்ப விட்டார். காரணம் அவருக்கு, தாவீதுக்கு சவுல் மேல எந்த பகையும் ஒரு நாளும் இருந்ததில்லை, வளர இடம் கொடுத்ததே இல்லை. ஆனால் சவுலோ தாவீதை ஜென்ம விரோதியா வச்சிருக்கான். சாகும் வர தாவீதுக்கு அவன் இடமே கொடுக்கல, அவனை கொல்லணும்னு தான் இருந்தான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஜென்ம விரோதி, சிலர் அப்படிதான் சொல்லுவாரு, அவங்க ரெண்டும் ஜென்ம விரோதிகள். பாருங்க, சிலரை பற்றி சாட்சி ஏதாவது பேச்சுவாக்கில் வந்துருச்சுன்னா அவங்களா, இவங்க ரெண்டும் ஜென்ம விரோதிகள். அதில் ஒன்று நம்ம விசுவாசியா இருக்கும், சில சமயம் கேட்கவே சங்கடமா இருக்கும், ஜென்ம விரோதி லிஸ்ட்லயா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஜென்ம விரோதிகளா? அவன் செத்தாலும் போக மாட்டேன், பரியல் அந்த அடக்காரன்ல கூட போய் தலையை காட்ட மாட்டாங்க, ஒரு எந்த ஒரு காரியம் நடந்தாலும் போக மாட்டாங்க. ஜென்ம விரோதிகள், ஜென்ம விரோதிகள் ஒருவரும் பரலோகத்துல போறதாகவே இல்லை. ஆமென், பிரைஸ் அல்லாஹ். சாதா விரோதிகளை போக மாட்டாங்க, பிறகு ஜென்ம விரோதிகள் எங்க போவாங்க? அதனால சவுலுக்கு தாவீது நன்மை செய்தாருன்னா அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அந்த மனுஷன் ஒரு ஜென்ம விரோதியாய் நடந்து கொண்ட ஒரு மனிதனுடைய குடும்பத்துக்கு பெரிய தயை செய்து அவன் வெறுத்த ஒரு கூட்டத்திலே சேர்ந்த அந்த மனுஷன் மேவிபோசத்தை கூட கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு அவன் சாப்பாடுலேயே அவன் பங்கு கொடுத்து வளர்த்தினான். ஹல்லேலூயா. கடைசியாக ரெண்டு சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்கள் வாசிப்போம். ரெண்டு சாமுவேல் 2:4-5. அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கீலேயாத்து தேசத்து யாபேஷின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்த போது தாவீது கீலேயாத்து தேசத்து யாபேஷின் மனுஷரிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாவீது எங்கே இவ்வளோ, நான் ஸ்டெப் ஸ்டெப்பாக வரேன். இப்போ பாருங்க, அந்த மகுடம் மேலே போயிட்டார். தாவீது என்ன செய்கிறாரு?
காலமெல்லாம் தாவீதை கொலை செய்ய வகை தேடி சுற்றி திரிந்த சவுல் கில்போவா மலையிலே பெலிஸ்தருடைய கையில் பெலிஸ்தருடைய யுத்தத்திலே வெட்டுண்டு செத்து போனான். அவன் தானத்தானே விழுந்து செத்து போனான். ஓகே, இப்ப செத்து கிடக்குறான், அடக்கம் பண்ண ஆள் இல்ல. இஸ்ரவேல் எல்லாம் தோற்று ஓடி போனார்கள். பெலிஸ்தருடைய ஆதிக்கம் பயங்கரமா இருக்கிறது. போய் அந்த சரீரத்தை, ராஜாவுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ண ஆள் இல்ல. அப்பொழுது கீலேயாத் மனுஷர் தைரியத்தோடு போய், ஐயோ பாவம், ராஜாவுடைய சரீரம் எப்படி கிடக்குதுன்னு சொல்லி, பொதுவா ராஜா மரித்து போனா தேசமெல்லாம் துக்கம் கொண்டாடி பயங்கரமான செரிமோனி எல்லாம் நடத்தி அப்படி அடக்கம் செய்ய வேண்டியது. ஆனா இது பரிதாபமான நிலையில முடிந்து போயிட்டு அவங்க வந்து எடுத்துக்கொண்டு அடக்கம் பண்ணார். இந்த செய்தி தாவீது கிடைத்தது. அப்புறம் தாவீதை யூதா கோத்திரத்தார் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணார்கள். அப்படி பண்ண உடனே இவன் ஃபர்ஸ்ட் சில ஆட்களை அனுப்பி, ஸ்தானாபதிகளை அனுப்பி யார்கிட்ட பேசுறான், கீலேயாத் மனுஷர். அவன் சொல்றான், இந்த சவுல் மரித்த பொழுது அடக்கம் பண்ண ஒருத்தனும் இல்லை, ஒரு நாதியும் இல்லை, நீங்க போய் உங்க ஆண்டவனாகிய சவுளுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்கு தயவு செய்தீங்களே, அதனால நான் உங்களுக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி அவர்களோடு பேசுறான். எப்படி இருக்கு, எதிரிக்கு தயவு செய்தவனுக்கு நான் தயவு செய்வேன் என்று சொல்ல தாவீது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இப்படிப்பட்ட உள்ளத்தை ஒரு மனிதனுக்குள் சிருஷ்டித்த தேவன் மகிமைக்குரியவர். ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம், தாவீதன் குமாரன்னு இயேசு தன்னை அழைத்து கொண்டதுக்கு விஷயம் புரியுதா? இப்போ தாவீதின் குமாரனாக இயேசு இந்த உலகத்திலே அறியப்பட்டதற்கும் வாழ்த்தப்பட்டதற்கும் இப்ப விஷயம் புரியுதா? தாவீது எப்படி சொல்றான், அவன் பரம விரோதி, என்ன நான் சாகணும்னு அவன் இருந்தான், ஆனா அவன் செத்துட்டான். எவனோ எடுத்துட்டு அடக்கம் பண்ணிட்டு போனான். அப்படி இருக்காம இஸ்ரவேலின் ராஜா அல்லவா, அவன் யாரா இருந்தான், எனக்கு அவன் விரோதியா அவன் வச்சுக்கலாம், ஆனா நான் இஸ்ரவேலை மதிக்கிறேன், இஸ்ரவேலுக்கு அவன் ராஜா, அவனுக்கு ஒரு அடக்காராதனை கொடுத்தீங்களே ஐயா, செஞ்சீங்களே, ஒரு தயவு செஞ்சீங்களே, உங்களை நான் காலமெல்லாம் மதிப்பேன், உங்களுக்கு நான் நன்மை செய்வேன்னு எதிரிக்கு நன்மை செய்த ஒருத்தனை இவன் உனக்கு தயவு செய்வேன்றான். பொதுவா யாரா செய்வாங்களா, எதிரிக்கு ஒருத்தன் நன்மை செய்தாலே வித்தியாசமா பார்ப்பாங்க. எதிரியோட சும்மா தற்செயலா நடந்து போயிட்டா போதும், அவர் வேணும்னு இவர்கிட்ட போய் பேச போயிருக்க மாட்டாரு, ஏதோ அந்த இடத்துல கண்டிருப்பாரு, ஹலோன்னு சொல்லியிருப்பாரு, பேசிட்டு போயிருப்பா. உடனே இவன் இப்ப அங்க போயிட்டான், அப்படியே பெரிய இதெல்லாம் உருவாக்கி விடுவார்கள், உருவாக்கி சும்மா இந்த ஆள்கிட்டையும் சண்டைக்கு போயிடுவார்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது, தன்னுடைய எதிரிக்கு நன்மை செய்த கூட்டத்தாரை வாலின்றராக அவங்க வந்தல்ல, இவனா ஆள் விட்டு அனுப்பி நீங்க செய்த பெரிய நல்ல காரியம், நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் சொல்லுகிறான். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தாவீதின் குணம் இப்படிப்பட்டதென்றால், புதிய ஏற்பாட்டை நமக்கு உருவாக்கி கொடுத்த தாவீதின் குமாரனா இயேசுவின் குணம் நூற்றுக்கு நூறு இதில் மேன்மை உள்ளது. அவருடைய சீடர்களே, நீங்கள் எத்தன்மை உடையவர்களா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். சும்மா நானும் கிறிஸ்தவன் சொன்ன கிறிஸ்தவ ஜீவியம் ஆகிவிடாது அன்பானவர்களே. கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய கிரயம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. எதிரிகளை நேசிக்க வேண்டும். அந்த எதிரிக்கு ஒருத்தன் உதவி செய்ய, அவன் கஷ்டத்துல அவனுடைய வேதனையில ஒருத்தன் உதவி செய்தான்னா அவனையும் நீ நினைச்சுக்க, ஓஹோ அவன் ஒரு பொறுப்புல இருந்தவன்லவா, அவனை ஒரு மாதிரி சிம்பிளா விடாம இவன் போய் செஞ்சானுகளே, அந்த ஒரு நினைப்பு அவனுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. பகைக்கு இடமே இல்லை, பகைக்கு இடமே இல்லை. ஊழியர்கள் இடத்துல கூட இதெல்லாம் இருக்கு. ஒரு ஊழியர் விட்டு மாறி போயிருப்பார் இன்னொரு இடத்துக்கு, ஏதோ தற்செயலாம் அங்கே வந்திருப்பார். இந்த விசுவாசி வீடு அவனு பார்த்துட்டு போவோம், அஞ்சு வருஷமா அந்த ஊழியத்தில் இருந்தோம், நல்ல ஒரு குடும்பம், உதவி செய்தா ஓடி வந்து உழைச்சாக கிட்ட வந்திருக்கோம், எட்டி பார்த்துட்டு போவோம், வந்து ஜோமனிட்டு போகா, இவருக்கு யாரோ போட்டு கொடுத்துருவார், இப்போ இருக்கிற கரண்ட் லீடருக்கு போட்டு கொடுத்துருவார். இவர் உடனே ஃபோன் அடிப்பார், எவன் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்தான், யாரெல்லாம் வீட்டில் ஏற்றுனீங்க, இப்படியெல்லாம் நடக்குது, என்ன அநியாயம் பார்த்தீங்களா, கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி புத்தி யாருக்கும் இருக்கக்கூடாது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எதிரிக்கு நன்மை செய்தா கூட அவன் நன்மை செய்திருக்கிறான் என்பதை நாம கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதலோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி இருந்தால் ஒருவனும் நம்மை ஒருபொழுதும் அசைக்க முடியாது. ஆமேன். அதுல விசுவாசம் இருக்கணும். ஒருத்தன் அங்க போயிட்டான் ஆனாலும் நம்மளை அசிச்சிருவானோ, இங்க போயிட்டான் ஆனாலும் நம்மளை கமத்திடுவானோ, இப்படி ஒண்ணும் நினைக்காதீங்க. நீங்க என்ன கமத்தி போடுறதுக்கு கோழி குஞ்சுகளா? ஒன்றும் கிடையாது. ஒருத்தனும் நம்மளை கமத்தவும் முடியாது, ஒருத்தனும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்துக்குள்ள விசுவாசமாக இருப்போம், நல்ல தன்மைகளை எப்பொழுதும் பாராட்டுவோம். ப்ரைஸ் தி லார்ட். அப்போ இந்த அளவுக்கு இந்த கடைசி உள்ளதை நான் எந்த அளவு உங்களுக்குள்ள புரியும்படி சொல்லி தந்தனோ எனக்கு தெரியல, ஆனால் ஒரு மேன்மையான குணம், எதிரிக்கு நன்மை செய்தவனுக்கு
பாராட்டு சொல்லி உனக்கு நான் நன்மை செய்வேன்பா என்று சொன்ன தாவீது. ஹல்லேலூயா. எனவே இந்த மாதிரி நாம இருக்க வேண்டும். இதுல ஒண்ணு கூட ஸ்பெஷலைஸ் பண்ண விரும்புறேன், ஒரு பரியல் சர்வீஸ், ஒரு அடக்க ஆராதனை. சவுலுக்கு விமர்சையான ஒரு அடக்க ஆராதனை கிடைத்திருக்க வேண்டியது, ஆனா ஒன்றும் கிடைக்காத நல்ல. ஆனா அந்த இடத்துல கீலேயாத்தின் மனுஷர் வந்து அவங்க ஒரு அடக்க ஆராதனை கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு நற்கிரியை. இன்றைக்கு நம்முடைய சபையிலும் சரி, உங்கள் குடும்பங்களிலும் சரி, உங்கள் ஊரில் உள்ளவங்களும் சரி, ஒரு மரணம் என்று ஒன்று நடந்தால் கண்டிப்பாக அன்பானவர்களே உங்களுடைய ஒரு ஈடுபாடு அங்கே இருக்க வேண்டும். அந்த வீடு வேதனை உள்ள வீடு, இழப்பில் மிகவும் தவிக்கின்ற ஒரு சூழ்நிலையா அந்த சூழ்நிலை. அதிலும் குறிப்பாக அந்த மரணம் நடந்த அந்த சமயம், அடக்க ஆராதனை பிறகு ஒரு ரெண்டு மூணு நாட்கள் அவள் அந்த துக்கத்திலிருந்து விடுபடுற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவார்கள். அந்த நேரம்தான் நம்முடைய உதவி அவர்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு இழப்பு வந்துருச்சா பக்கத்தில் இருக்கவங்க உடனே போகணும். எந்த மதம்னு பார்க்கக்கூடாது, மதமோ ஜாதியோ சபை பிரிவோ ஒன்றும் பார்க்கக்கூடாது. ஒரு மரணம் நடந்தாச்சா நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்காங்க, நம்ம தெருவில் அடுத்த தெருவில் இருக்கா போங்க, போக முடிஞ்சவங்க உடனே போங்க, போய் விசாரித்து எடுத்து அடுத்த கட்டம் என்ன நடக்குது, என்ன செய்யணும், நம்முடைய உதவி அங்கே ஏதாவது தேவைப்படுதா, என்ன செய்யணும், இப்படிப்பட்ட காரியங்களில் நிற்கணும். இரவு நேரம் இருக்க முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்டில் போய் உட்காரணும். ராத்திரி முடிஞ்ச அளவுக்கு உட்கார்ந்துட்டு பிறகு காலில் வேலைக்கு போயிட்டு இருக்கும். உங்கள் சூழ்நிலைகள் இருக்கிறது, ஆனாலும் அப்படிப்பட்ட உள்ளம் வேண்டும் என்று சொல்லுகிறேன். இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச ஒரு இது எல்லாம் அடக்கம் முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் குடும்பமாக போய் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு வரலாம். ஒரு ரெண்டு மூணு நாட்கள் இந்த உதவி அவங்களுக்கு தேவை. ரொம்ப யோசனையிலே இருப்பாள், பழையதை நினச்சி நினச்சி அப்படியே வேதனைப்பட்டுட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு போய் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் யாரோ பக்கத்தில் குடும்பம் போய் பேசிகிட்டு இருங்க, ஒரு ஜோம் பண்ணிட்டு வாங்க. அது அவர்களுக்கு ஒரு ஆறுதலும் பலனுமாக இருக்கும். ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா அப்புறம் அவங்க அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி விடுவாங்க, அது கொஞ்சம் சரியாக போயிடும். அப்புறம் இருந்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு அவங்க பழகி கொள்வார்கள். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனால் இந்த முதல் சில நாட்கள் நம்முடைய உதவி ரொம்ப தேவை. அது மாதிரி அடக்க ஆராதனை என்று சொல்லும் பொழுது அதில் நாம் வந்து நிற்க வேண்டும். இந்த காரியங்களை மனதில் கொள்ளுங்கள். இது அடக்க ஆராதனைக்கு நமக்கு அழைப்பு வந்துதா வரலையான்னு நம்ம பார்க்கக்கூடாது. அழைப்பு வராட்டாலும் நமக்கு தெரிஞ்சாச்சுன்னா உடனே நம்ம வரணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி கீலேயாத்தின் மனுஷர் யாரு ஏன்னு கேட்காம போட்டிருந்த சவுல் ராஜாவுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணதுனால தாவீதுடைய உள்ளத்திலே கீலேயாத்தின் மனுஷர் ஒரு நல்ல இடத்தை பிடித்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. தாவீது நல்ல உள்ளத்திலே இந்த நல்லவர்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடைத்தது. இது மாதிரிதான் நாமும் இருக்க வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாத்திலையும் ஒரு காஷன் இருக்குது, ஒரு எச்சரிப்பு இருக்கிறது. ஒன்று ராஜாக்கள் 20:31 இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் இருக்கிறது. சீரிய படைகள் சேர்ந்தவர்கள் சொன்னார்கள், இஸ்ரவேலின் ராஜாக்கள் மிக தயவுள்ளவர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். சீரிய ராஜாவாகிய பனாதாதுக்கு அவனோடு இருந்தவர்கள் சொல்றாங்க, ஐயா பனாதாத் வகையா மாட்டிக்கிட்டேரு யுத்தத்தில், ஆகாப் ராஜா கொண்டு போடுவாங்கள, ஆனா எங்களுக்கு ஒன்று தெரியும், இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் யாரா இருந்தாலும் அவனுங்களுக்கு ஒரு இறக்கம் இருக்குது. அவங்களுக்கு என்ன இருக்குதான், இது யார் சொல்ற சாட்சி, சத்ரு சொல்ற சாட்சி, இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு ஒரு தயம் இருக்குது. ஆகாப் ராஜா ரொம்ப கடினமான ஆள் தான், ஆனாலும் ஒரு தயம் இருக்குது. அதனால நம்ம போய் அவன்கிட்ட பேசினா அவங்க உயிருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்படியே பேசினார்கள். உடனே ஆகாப் ராஜா சொன்னான், பெனாதாத் என் சகோதரன், வரட்டும் என்று சொல்லி பேசினார்கள். சரி உன் உயிருக்கு ஆபத்தில்லை, நீ போ, உன்னை நாட்டுக்கு போ என்று சொல்லி அனுப்பினான். பெனாதாதும் சொன்னான், நீங்க எங்க நாட்டிலே வந்து ரோடு போடுங்க ஐயா. இது விளையாட்டு வார்த்தை இல்லை, அப்படி சொல்லியிருக்காங்க. எங்க நாட்டிலே வந்து என்ன செய்யுங்க, ஆமா வீதி எல்லாம் போடுங்க ஐயான்னு சொல்லி அந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு போனாங்க. சரி, இந்த அளவுக்கு நம்ம பார்க்கும்போது நன்றாக இருக்கிறது. இஸ்ரவேல் ராஜா ஆகாப் நல்ல ஒரு தயை அந்த மனுஷனுக்கு செய்தான். தொடர்ந்து இது நடந்து முடிஞ்சவொடனே ஒரு தீர்க்க தரிசியை கத்தர் அனுப்பினார். அவர் வந்து ஆகாப் ராஜாவை பார்த்து சொன்னான், அந்த கடைசி வசனம் அதை மட்டும் வாசிப்போம், 42 அப்பொழுது இவன் அவனை நோக்கி, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்கள், இவன் தயை செய்து ஆகாப் ராஜா பெனாதாதை சீரிய ராஜாவை உயிரோட விட்டான். இப்ப தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்றார், நான் சங்காரத்துக்கு நியமித்த அவனை நீ தயவு பண்ணி ஏன் விட்ட, அதனால உன்னை நான் கொண்டு போடுவேன்னு சொல்றார்.
அப்போ இதுல இன்னொரு பக்கம் இருக்குறதே நான் சொன்னா தான் என் செய்தி பேலன்ஸ்டாக இருக்கும். இவ்வளவு நேரம் நான் சொன்னது உண்மை. அப்படியே நாம தயை பாராட்ட வேண்டும். அதே வேளையிலே நாம் ஒரு பொறுப்பிலே இருக்கிறோம். அந்த பொறுப்பிலே இருந்து நமக்கு கீழா இருக்கிறவர்களை நாம் நடத்துகிற விஷயம் வரும்பொழுது நான் இவ்வளவு நேரம் சொன்னதை வச்சு இவருக்கு தயை பாராட்டணும்னு ஒரு தப்பு செய்யற ஆளுக்கு அதன் நிமித்தம் அந்த ஸ்தாபனத்துக்கோ அந்த சபைக்கோ அல்லது அந்த நிர்வனத்துக்கோ வேலை ஸ்தலத்துக்கோ தொந்தரவை உண்டாக்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு தயை செய்யணும் என்கிற ஒரே வார்த்தையை வச்சுட்டு நடத்துகிறவர்கள் செய்யக்கூடாது செய்ய முடியாது. அவர்கள் அந்த ஸ்தாபனத்துக்கோ சபைக்கோ அந்த நிர்வனத்துக்கோ தொழிலுக்கோ தீமையே செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா ஏற்ற வேளையில் அவர்களை போதுமையா போயிட்டு வா வீட்டுக்கு என்று அனுப்பி வைக்கக்கூடிய காரியத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா இதுலதான் ஒரு பேலன்ஸ் வேணும். அவனுக்கு நான் தயவு செய்யணும், அதே வேளையில இந்த ஸ்தாபனத்தையும் நான் நல்லா என்ன செய்யணும் நடத்தணும். இவனுக்கு நான் தயவு செய்யணும், அதே வேளையில என்னுடைய தொழிலையும் நான் நல்ல முறையில் என்ன செய்யணும் முன் கொண்டு போகணும். இதை நாம் நினைக்க வேண்டும். இதான் அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு. இஸ்ரவேல் ராஜா தயவுள்ளவர் தான். யாருக்கு எப்பொழுது தயை செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும். அதுலதான் அவர் மிஸ்டேக் பண்ணிட்டார். யுத்தம் ஜெயித்திருச்சு, இனியவன் போட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் விட்டார். விட்டது ஆண்டவருக்கு பிடிக்காம போயிருச்சு. அவனை உன் கையினால மடிய பண்ணுவது என்னுடைய திட்டம், நீ ஏன் அவனை விட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசினார். எனவே சில வேளைகள்ல டேக்கிங் ஆக்ஷன்ஸ், நடவடிக்கைகள் எடுப்பது என்பது நடத்துகிறவர்களுக்கு அவருடைய பணியிலே ஒரு முக்கியமான பங்கு. இட் இஸ் தேர் டியூட்டி டு டேக் ஆக்ஷன்ஸ். அந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய நேரங்களில் எடுக்காம ஒரு மனுஷனுக்கு தயபாராட்டி அது நிமித்தம் அந்த நிறுவனத்துக்கோ ஸ்தாபனத்துக்கோ கேடை நம்ம தொடர்ந்து உண்டாக்கணும்னா அதுவும் தேவனுக்கு பிரியமில்லை. அல்லேலூயா. எனவே அந்த விஷயத்துல நம்ம ஒரு பேலன்ஸ்டு வியூ, நல்ல ஒரு சமநிலை, ஒரு பிரமாணத்திலே அந்த காரியத்தை செய்ய வேண்டியது அவசியம். மற்றபடி முழுக்க முழுக்க 101% நம்முடைய உள்ளம் தயை நிறைந்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் முழங்கால் படியிட்டு இந்த ஒரு இயேசு கிறிஸ்து விரும்பக்கூடிய ஒரு தயை, தயவு, அந்த ஐந்தாம் கனி நமக்குள் நன்றாக உற்பத்தி ஆகும்படி, அது இயேசு புசித்து மகிழும்படி, மற்றவர்கள் அதனால் நன்மை அடையும்படி நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இப்பொழுது இந்த ஜெபத்திலே தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். செய்தியிலே நான் எவ்வளவோ காரியங்களை சொன்னேன். எது உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கிறதோ அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற நேரம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. தயவுள்ளவனுக்கு நீர் தயை உள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். தயை செய்பவனுக்கு நீர் தயை உள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். புனிதனுக்கு நீர் புனிதரந்தோ, புனிதனுக்கு நீர் புனிதரந்தோ. புதிய கிருபையின் புகலிடமே, புதிய கிருபையின் புகலிடமே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில். இன்னொரு முறை அதை பாடுவோம். தயை செய்பவனுக்கு நீர் தயை உள்ளவர், தயை உள்ளவர். உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். தயை செய்பவனுக்கு நீர் தயை உள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ. புதிய கிருபையின் புகலிடமே, புதிய கிருபையின் புகலிடமே. கர்த்தாவே என் பலனே. இந்த தயவு என்கிற நற்குணத்துக்காக ஒரு புதிய கிருபையை தேவனிடத்திலிருந்து இந்த வேளையில் பெற்றுக்கொள்வோம். நானும் தயவு செய்பவனாய் மாறட்டும். தயவு என்கிற இந்த நற்கனி என்னிலே அதிகமாக உற்பத்தி ஆகட்டும். தகப்பனே எனக்கு உதவி செய்யும். உம்முடைய பலத்தினால் நானும் தயவு செய்ய முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து கேட்க தொடங்கலாம்.
தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்கள் வாய் திறந்து கேளுங்கள் மனம் திறந்து கேளுங்கள் நிச்சயமாய் தயை தயவு என்கிற அருமையான நற்கனி நம்மில் உண்டாக தேவன் நமக்கு கிருபை செய்வார் ஹல்லேலூயா புதிய கிருபையின் புகலிடமே புதிய கிருபையின் புகலிடமே கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் கர்த்தாவே என் பலனே ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இந்த தயவை தாரும் அப்பா உங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த தயவு எங்களுடைய உள்ளத்தையும் அந்த நிரப்பட்டும் அப்பா இந்த ஜெப வேளையிலே எங்களுடைய உள்ளத்திலே அந்த தயவு என்கிற நற்கனி அதிகமாக பெருகும்படி உதவி செய்யும் அப்பா எல்லாரும் வாய் திறந்து ஜெபியுங்கள் தேவனிடத்தில் கேட்டு ஜெபியுங்கள் ஹல்லேலூயா ஓ கட்டப்பட்ட ஒரு இடத்தில் விடுதலைக்காய் எப்படி ஜெபிப்போமோ அது போலவே நான் தயவுள்ளவனாய் மாற வேண்டும் நான் தயவுள்ளவளாய் மாற வேண்டும் உங்க அழகான இந்த நற்கனி என்னை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி எல்லா தேவ பிள்ளைகளும் மனம் திறந்து வாய் திறந்து கூப்பிடுங்கள் நிச்சயமாய் நம்மில் ஒரு மாற்றம் வரும் இயேசு கிறிஸ்துவின் புதிய கிருபை ஆமென் மற்றவர்களுக்கு தயை செய்யும்படியாய் நம்மை உருவாக்குகிற தேவ கிருபை இன்று பகல் வேளை நம்மை சந்திக்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் ஆவில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம் எத்தனை பேர் சீரியஸாக எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் ஆமென் நீ தயை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நீ தயை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஹல்லேலூயா 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 ஆமென் கர்த்தாவே உம்முடைய புதிய கிருபை ஊற்றுமப்பா புதிய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே புதிய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்விலும் புது கிருபை இறங்கட்டும் ஐயா நாங்கள் தயவுள்ளவர்களாய் மாறட்டும் அந்த தயவு என்பது எங்களிலிருந்து வெளிப்படட்டும் தகப்பனே மற்றவர்களுக்கு தயை செய்கிறவர்களாய் மாறட்டும் தயை செய்கிறவர்களாய் மாறட்டும் ஹல்லேலூயா 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 glory lord glory lord praise the o lord hallelujah hallelujah thank you lord எல்லாரும் ஒரு நம்முடைய எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம் ஹல்லேலூயா praise the lord ஒரு புதிய கிருபை எனக்கு தாரும் உம்மை போல் வாழ்கின்ற ஒரு கிருபையை தாரும் நான் மற்றவர்களுக்கு தயை செய்யாதபடிக்கு என்னிலே என்ன கட்டுகள் இருக்கிறதோ அந்த கட்டுகளை அவிழ்த்து விடும் ஆண்டவரே அந்த கட்டுகளை என்னிலிருந்து இப்பொழுது அவிழ்த்து விடும் ஆண்டவரே விடுதலை நாயகரே எனக்கு வெற்றியை தருபவரே ஆமேன் இப்பொழுதே எனக்கு விடுதலையை தாரும் நான் செல்லும் இடமெல்லாம் உம்மை மகிமைப்படுத்த என்னுடைய தயவு என்கிற நற்குண என்னிலே பிரகாசிக்க அதன் மூலம் உமக்கு நான் சாட்சியாய் பிரகாசிக்க எனக்கு கட்டுகளை அவிழ்த்து என்னை விடுதலை செய்து விடும் ஐயா ஓ ஹல்லேலூயா ரிபாலா பஷாலபா கபௌரியாந்தலா ஹல்லேலூயா 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 இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் யார் தயவு செய்ய முடியாத தன்மைகளோடு இருக்கிறார்களோ அப்பா அந்த தயவு தயை என்கிறதுக்கு எதிரடையான எல்லா பொல்லாத குணங்கள் இப்பொழுது எங்களை விட்டு மாறி போகட்டும் அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படட்டும் அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஓ ரிபாலபா ஷாலபாலபா கபாலபௌரியா தாரபா ஷிகபாலபா கபௌரியா ஹல்லேலூயா 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 விடுதலை தருவீராக விடுதலை தருவீராக பொல்லாத குணங்கள் எங்களை விட்டு மாறட்டும் மன்னியாத தன்மைகள் எங்களை விட்டு மாறட்டும் அன்பற்ற தன்மைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு உள்ளங்களை விட்டு மாறட்டும் பகைகள் விரோதங்கள் எல்லாம் ஓடி மறையட்டும் அப்படிப்பட்ட கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் மாம்ச வைராக்கியங்கள் பகைகள் விரோதங்கள் இந்த கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைக்கப்படுவதாக ஓ ரப கபலபா ஷிகரபா கபௌரியா ரிபலபா சாந்தலபா கபலபா ரியாந்தரா பௌஷால பௌதுரியா ஓ ரிபா பாபா பா ரிகபல பௌஷால பௌதுரியாந்தலா ரபௌஷால பதரபா இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் உள்ளங்களில் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் புதிய கிருபை ஊற்றப்படட்டும் தயவுள்ளவர்களாய் மாற்றோ தயவுள்ளவர்களாய் மாற்றோ ஹல்லேலூயா 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 விடுதலை நாயக வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம் விடுதலை நாயக வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம் நான் பாடி பாடி மகிழ்வேன் தினம் பாடி ஆடி
இயேசு ஜீவிக்கிறார் விடுதலை நாயகன் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் விடுதலை உண்டாகட்டும் எங்கு ஓடி ஓடி இயேசுவே இரட்சகர் என்று சாட்சி வெளிப்படுத்தத்தக்கதா விடுதலை உண்டாவதாக ஓ க்ளோரி விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற எல்லாரும் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துவோமா இயேசு நல்லவர் தம்மை போல நம்மை மாற்றுகிறவர் அவர் நமக்குள் வைத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தயவை உருவாக்குகிறார் தயவு என்கிற குணத்தை உருவாக்குகிறார் செயல்படுத்த போகிறார் ஆமென் இன்று முதல் இயேசு விரும்புகிற தயவு என்கிற நற்குணம் நம்மில் பிரகாசிக்க போகிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் காட் பிரைஸ் காட் ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் ஒரு நிமிடம் நம்முடைய நெஞ்சிலே கையை வைத்துக்கொண்டு இரு கரங்களை நெஞ்சிலே வைத்துக்கொண்டு இயேசுவே உம்மை போல் ஆக்கும் ஐயா என்னை உம்மை போல் ஆக்கும் இந்த தயவு என்பது நான் பேசுவது போல் எனக்குள் இல்லையே ஆண்டவரே நான் விரும்புவது போல் எனக்குள் இல்லையே ஆண்டவரே நீர் எதிர்பார்ப்பது போல் எனக்குள் இல்லையே ஆண்டவரே இந்த தயவு என்ற கனி எங்கள் இதயமாகிய தோட்டத்தில் அதிகமாய் விளையட்டும் ஆண்டவரே என்னுடைய இதயமாகிய தோட்டத்தில் என்னுடைய தனி வாழ்வாகிய தோட்டத்தில் என்னுடைய குடும்பமாகிய தோட்டத்தில் எங்கள் சபையாகிய தோட்டத்தில் எங்கள் சமுதாயம் ஆகிய தோட்டத்தில் அதிகமாய் விளையும்படி செய்யும் ஆண்டவரே என் மூலம் விளையும்படி செய்யும் நான் ஒரு எடுத்துக்காட்டாய் வாழ கிருபை தாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் க்ளோரி ஜீசஸ் ஹல்லேலூயா அப்படியே முழங்கால் படியிடுவோம் அன்புள்ள பரலோக பிதாவே நல்ல தகப்பனே நீங்க தயவுள்ள பிதா நீங்க பூரண சர்க்குணரா இருக்கிற பிதா நீங்க உங்க குமாரனை உங்க சாயல்ல அனுப்புனீங்கப்பா உங்களுடைய மகிமையின் தற்சுரூபமாகவே உங்க குமாரனை அனுப்பி தந்தீங்க அந்த இயேசு கிறிஸ்துவும் முழுக்க முழுக்க நற்குணங்களால் நிறைந்திருக்கிறார் தயவு என்கிற அழகான குணம் எவ்வளவாய் வெளிப்படுகிறது ஆண்டவரே இயேசுவிடத்தில் எவ்வளவாய் அது வெளிப்பட்டது ஒரு குஷ்டரோகியை கண்ட பொழுது தொட்டீர் ஆண்டவரே உன் நூற்றுக்கு அதிபதி வந்து அந்நியனை போல வேதனையோடு நின்ற பொழுது நான் உன் வீட்டில் வந்து உன் வேலைக்காரனை சொமாக்குவேன் சொன்னீரப்பா இன்னும் எத்தனை எத்தனை தயவு மரியால் அழுத பொழுது நீரும் கண்ணீர் சிந்தினீர் ஆண்டவரே ஓ உம்முடைய தாயாய் கொடுக்கப்பட்ட மரியாளுக்கு யோவானை சிலுவையிலே ஈந்தளித்தீர் ஆண்டவரே எல்லாம் நினைக்கும் பொழுது எத்தனை தயவு பாராட்டியிருக்கிறேன் எவ்வளவு தயவு செய்திருக்கிறேன் எங்களுடைய வாழ்க்கையை நினைக்கும் பொழுது நாங்கள் செய்த அக்கிரமங்கள் அநியாயங்கள் நாங்கள் நடந்து கொண்ட அசுத்தமான வாழ்க்கைகள் எத்தனையோ கஷ்டங்கள் உங்களால் அதை சகிக்க முடியாது அவ்வளவு மோசமான நிலையில் நாங்கள் இருந்தோம் எங்களுக்கு தயவு செய்து எங்களை ரட்சித்து சுத்திகரித்து எங்களுக்கு எவ்வளவோ தயவுகளை இன்னும் செஞ்சுட்டே இருக்கீங்கப்பா இன்னைக்கும் நாங்கள் பரிபூர்ணர்லாம் நிற்கவில்லைப்பா எவ்வளவோ குறைகள் எங்கள் வாழ்க்கையில் வருதாண்டவரே ஆனால் அதெல்லாம் மன்னித்து பொறித்து தயவு பாராட்டிகிட்டே இருக்கிறீங்கப்பா எவ்வளவோ தயவு எங்களுக்கு செஞ்சுட்டே இருக்கிறீங்க இன்றைக்கு நாங்களும் உங்களை போல மற்றவர்களுக்கு தயவு செய்யும்படியான கிருபை எங்களுக்கு தாரும் இந்த புதிய கிருபை எங்களிலே புதுப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நீங்கள் தர்ற ஞானத்தோடு விவேகத்தோடு நாங்கள் ஒவ்வொரு இடத்திலும் தயவு பாராட்டி தயவு செய்து வாழும்படி எங்களுக்கு கிருபை செய்யும் நாங்கள் பல காரியங்களை தியானித்தோம் அவைகள் ஒவ்வொன்றிலும் பல பாடங்களை கற்றுக்கொண்டோம் அவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அவைகளை வெற்றியாய் செயல்படுத்த நீங்கள் மகிழ மற்றவர்கள் பயன்பட நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம் தொடர்ந்து இந்த நல்ல பக்குவத்திற்கு ஆசைப்பட்டவர்களாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து அப்பாவுடைய பரிசுத்த பந்தி ஆராதனைக்கு நாங்கள் ஆயத்தமாகிறோம் தேவன் பொறுப்படும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமென்
Mm-hmm.